ஆச்சரியப்படக்கூடிய அற்புதத்தையும் அப்படி நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது பாதிக்கப்படக்கூடிய செயலையும் நம்ம அதில் பார்க்கலாம். திகிலோட்டம் காரியம் செய்வேன், அதை அந்த ஒரு வரியை மட்டும் கொஞ்சம் இன்னைக்கு கவனிக்கலாமே. கொஞ்சம் அந்த ஒரு வரியை மட்டும், திகிலோட்டம் ஒரு ஆளுக்கு நடக்கிற காரியம் நமக்கு என்ன உண்டாக்குறது, மிகப்பெரிய பயத்தை உண்டாக்கும். இவங்களுக்கா அப்படி நடந்துச்சு, இவங்களுக்கா அப்படி நடந்துச்சு, இவங்களுக்கா அப்படி நேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும்போது அது என்ன உண்டாகும்னா, ஒரு மிகப்பெரிய நமக்கு பயத்தை உண்டாக்கும். அதாவது சில பேருக்கு நடக்கிற காரியங்கள் நமக்கு அது சாதாரணமாக தெரியும், நமக்கு தெரியும். சில பேருக்கு நடக்கிறது நமக்கு அது ரொம்ப சாதாரணமாகவே தெரியும். ஆனால் சில பேருக்கு நடக்கிறது நம்ம என்ன செய்யவே முடியாதுனா, ஜீரணிக்கவே முடியாது. பார்த்தீங்களா, இவங்களுக்கு இப்படி எப்படி, இவங்களுக்கு ஏன் அப்படி நடந்துச்சு, இவங்களுக்கு ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய அந்த துக்கமும் மிகப்பெரிய ஒரு நடுக்கமும் நமக்கு என்ன செய்யும், பிடிக்கும். சில வேளை அதிலேருந்து நம்ம மீண்டு வெளியில் வர்றதே மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக கூட மாறிடும். ஏன் அப்படி ஒரு நல்ல, அதாவது நான் சொல்கிறது ஒரு நல்ல நபர்களுக்கு நடக்கக்கூடிய பாதிப்புகள். நேற்று நான் சொன்ன ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் நிமித்தமாக தான் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, ஒரு ஆபத்தும் இருக்குதுன்னுட்டு. ஸோ இன்றைக்கி அதை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும்னா,
ஒரு நல்ல நபர்களுக்கு ஏன் மிகப்பெரிய பாதிப்புகள் நடக்கிறது? ஒரு சரியான நபர்களுக்கு, ஒரு நல்ல நபர்களுக்கு ஏன் மிகப்பெரிய, அதாவது ஈடுகட்ட முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏன் நடக்குது அப்படின்னு அந்த வரியிலேருந்து ஒரு வரியை மட்டும் கவனிப்போம். திகிலூட்டும் செயல்கள். அப்போது அந்த நடக்கிற சம்பவம் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நடுக்கத்தையும் ஒரு எச்சரிப்பையும் கூட உண்டாக்கத்தக்கது அளவுக்கான ஒரு காரியத்தை செய்வதற்குரிய அளவுக்கு கர்த்தர் செய்கிறாருன்னா ஏன் அந்த காரியத்தை நமக்கு செய்கிறாரு? இல்லை மற்றவங்களுக்கு அந்த காரியத்தை செய்ய வச்சு நமக்கு ஒரு எச்சரிப்பை நமக்கு உண்டு பண்ணுகிறாரு? மற்றவங்கள அந்த காரியம் நடக்கும்போது நமக்கெல்லாம் நான் சொல்ல சில அதை சொல்ல போனால் குண்டி கொள்ளலாம் அதிரத்தக்கது அளவுக்கு ஒரு மிகப்பெரிய, இவங்களுக்கே இப்படி நடக்கணும், நமக்கெல்லாம் என்ன என்ன நிலை அப்படின்னு சொல்லத்தக்கது அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படக்கூடிய அளவுக்கு என்ன காரணம்? ஒரு தவறான நபர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுமானால் நமக்கு ஒரு பெரிய தாக்கத்தை என்ன செய்யாது, அதை நமக்கு உண்டாக்காது. ஒரு தவறான நபர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுமானால் நமக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை என்ன செய்யுதுன்னா அது நமக்கு ஏற்படுத்தாது. ஆனால் ஒரு நல்ல நபர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுமானால் அது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இவர்களுக்கு இப்படி நடக்க எப்படி? இன்னும் நம்ம சொல்லப்போனால் ஒரு ரசிக்கப்படாத நபருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அதை பெரிய ஒரு லெவல் என்ன செய்ய முடியாது, நம்ம எடுக்க முடியாது. அவங்க ரசிக்கப்படலப்போ நம்ம அப்பயே பணம் முறை சொன்னோம், எத்தனையோ முறை சொன்னோம், ஆண்டவர் ஏற்றுக்கோங்க, ஆண்டவர் நம்புங்க அப்படின்னு பணம் முறை சொன்னோம். ஆனால் என்ன செய்யலை, அவங்க அதை ஏற்றுக்கவே இல்லை, ஆண்டவர் அதை நம்பவே இல்லை. அவங்க மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கணும்னா இந்த பாதிப்பு என்ன செஞ்சுருக்காது, அவங்களுக்கு வந்திருக்காது அப்படின்னு நம்ம பல பேருக்கு என்ன செய்யணும், நம்ம சொல்கிறோம். ஆனால் சில நாம் சொல்கிறது இப்போது ஒரு ரட்சிக்கப்படாத நபருக்கு வரக்கூடிய ஒரு பாதிப்பை நாம் இங்கே கவனிக்கலை. ரட்சிக்கப்பட்ட ஒரு நல்ல நபருக்கு, ஒரு பரிசுத்தமாய் வாழ்ந்தவருக்கு, ஒரு உண்மையாக இருந்தவருக்கு, ஒரு அசாதாரணமான காரியங்களை தேவனுக்காக செய்கிற நபர்களும் பாதிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? ஏன் இந்த பாதிப்புகள் இன்றைக்கி நமக்கு வருகிறது? அப்போ நம்மளை ஆச்சரியப்பட்டு நடுங்கி திகைச்சு அப்படியே நம்ம ஆச்சரியப்பட்டா ஆச்சரியத்தினா அந்த பயத்தில் இதெல்லாம் இவங்களுக்கே எப்படி நடக்கணும், நமக்கெல்லாம் எந்த நிலைமை, நம்மளாம் எந்த மூளை, நமக்கே நமக்கெல்லாம் என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்கக்கூடிய செயலை ஒரு நல்ல நபர்களுக்கு செய்வாரானால் அந்த நல்ல நபருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தவறான காரியங்கள் என்ன, அது எவ்வளோ பெரிய காரியங்கள், எவ்வளோ சின்ன காரியங்கள், ஆனால் சின்ன காரியம் வந்தாலும் எவ்வளோ பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த காலில் சற்று கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். திகிலூட்டும் செயல்கள் நான் செய்வேன். அப்போ திகிலூட்டக்கூடிய பயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு செயலை நான் செய்வேன். அது மீதிக்கிற பகுதியில் அது நல்ல பகுதியாக அது நம்ம விட்டுடுவோம், அது பண்ணுக்கு வேண்டாம் இல்லையா. அவனோட இருப்பேன், மேன்மைப்படுத்துவேன், உயர்த்துவேன், அதெல்லாம் நிறைய நம்ம கவனிச்சிருக்கிறோம், நிறைய பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ இந்த காலை நேரத்தை கவனிக்கிறது ஏன் நம்ம பயப்படக்கூடிய அளவுக்கு, ஒரு திகிலடையக்கூடிய அளவுக்கு ஒரு காரியத்தை ஏன் ஆண்டவர் செய்கிறார்? நான் முதல்ல சொன்னேன், நல்லவர்களுக்கு ஒரு கெட்டவனுக்கு பாதிப்பு நடக்குமானால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ரட்சிக்கப்படாத நபர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுமானால் அது நமக்கு ஒரு பெரிய அச்சத்தை உண்டாக்காது. அவன் ரசிக்கப்பட பல முறை சொன்னான், பல முறை நோட்டீஸ் கொடுத்து எத்தனையோ கூட்டத்தை கூப்பிட்டோம், அவன் என்ன செய்யவில்லை, சொல்லவே இல்லை. நாம் என்ன பண்ணுறது போ அப்படின்னு நம்ம கண்டுக்காத போயிடுவோம். ஆனால் ரசிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்து ஆண்டவர் அறிஞ்சு பரிசுத்தவான்களை வாழ்ந்து ஞானஸ்தானம் எடுத்து சபையிலேருந்து காணிக்கை கொடுத்து தசமாகம் கொடுத்து இப்படி நல்ல காரியங்கள்லாம் செஞ்சு எல்லாராலுமே ஒரு பரிசுத்தவானாக நினைக்கப்படுகிற ஒரு நபருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுமானால் அது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு தாக்கம் தான், மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான். இவங்களுக்கே எப்படின்னா நமக்கெல்லாம் எப்படி, நம்மளாம் எந்த மூளை, நம்மளாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நடுங்க வைக்கக்கூடிய காரியத்தை ஏன் ஆண்டவர் அந்த நல்லவர்களுக்கு செய்கிறார்? அந்த நல்லவர்களாய் காட்சியளித்தவர்களுடைய பின்பக்கத்தில் காணப்படக்கூடிய நல்லாளாத காரியங்களும் இருக்கிறது. இன்றைக்கி அந்த நல்லாளாத காரியத்தை கட்டாயமாக நாம் தவிர்ப்போமானால் நிச்சயமாக அந்த மிகப்பெரிய பாதிப்புகள், மற்றவர்களுக்கு எச்சரிப்பு உண்டாக்கக்கூடிய, மற்றவர்கள் பாதிப்படக்கூடிய, மற்றவர்கள் பயமடையக்கூடிய அளவுக்கான ஒரு பாதிப்பை நமக்கு தேவன் செய்யாமல் விடுவதற்கு ஒரு பெரிய காரியமாக அமைந்துவிடும் என்பதை ஆதாரமாக ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகத்தில் ரெண்டு இன்றைக்கு காலாத இந்த பகுதியை வாசி வந்த ஒரு அதிகாரத்தை வாசித்தேன். நீ வாசிக்கும்போது என் செந்தில் வந்த சில காரியங்களும் தம்பி பாடின பாட்டுக்கும் அது ஒத்துப்போகாத இருக்கிறதுனால அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். ரெண்டு நாளாகவும் 35வது அதிகாரத்தில் 23வது வசனத்தையும் 24வது வசனத்தையும் வாசித்தோன்னா, வீரர் யோசியா ராஜாவின் மேலே அம்பு எய்தார்கள், அப்பொழுது ராஜா
தம் ஊழியக்காரரை நோக்கி, என்னை அப்புறம் கொண்டு போங்கள், எனக்கு கொடிய காயம் ஏற்பட்டது என்றான். அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் இறக்கி அவனுக்கு இருந்த இரண்டாவது ரதத்தின் மேல் அவனை ஏற்றி அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவன் மரணம் அடைந்து, எதனால் அவன் மரணம் அடைஞ்சான்னா, எல்லாருமே வயசாகி போய் குறிப்பிட்ட காலங்கள் போய் அவன் என்ன செஞ்சாங்கன்னா மரணம் அடைவார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஆகாபுடைய மரணமும் இந்த யோசியா ராஜாவின் மரணமும் சேம் ஒரே விதமான மரணம். ஆகாப் ராஜாவுடைய மரணமும் இந்த யோசியா ராஜாவுடைய மரணமும் ஒரே விதமான மரணம். அப்போ இந்த யோசியா ஆகாப்பை நம்ம சொல்ல போகிறோம், பொல்லாப்பு செய்வதற்கு தன்னை விற்று போட்டு ஆகாப்பை போல ஒருமணி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் ஆகாப் ராஜா. ஆனால் அந்த யோசியா எப்படிப்பட்டவர் அப்படின்னு 34 அதிகாரம் அதே 2:34-1-2 வசந்த வாசிச்சிங்கன்னா, இந்த யோசியா இவன் சொல்கிறேன், அவனுக்கு காயம் பட்டது, அந்த காயத்தில் அவனுக்கு கொடிய காயம் பட்டது, அந்த காயத்தினால அவர் மரிச்சு போயிட்டார். அப்போ யோசியா ராஜா இயற்கையான மரணம் அல்ல. யோசியா ராஜாவுக்கு வயசாகி போய் அவர் என்ன செய்யலை, மரிக்கலை. அப்போ ஒரு மிகப்பெரிய பாதிப்புனால அவர் மரிக்கிறார். இந்த மரணமும் ஆகாப் ராஜாவுடைய மரணமும் ஒரே விதமான மரணம். ஆகாப் ராஜாவுடைய மரணமும் ஒரே விதமான, ஏன்னா அவரும் யுத்தத்துக்கு போகிறார். யுத்தத்துக்கு போக நினையாமல் ஒருத்தன் வில்லேக நாம் அம்பைக்கிறான், அந்த அம்பு அவன் கவசத்திலும் பட்டதுனால உடனே சாரதியை கொண்டு சொல்கிறான், எனக்கு காயம் பட்டது, என்ன நினைசை என்னை ராணுவ யுத்தத்தை விட தள்ளி கொண்டு போ அப்படி கொண்டு விட்ட உடனே சாயங்காலத்தில் அவன் மரிக்கிறான். யாரு? ஆகாப் ராஜா. அதே போல இந்த யோசியா ராஜாவும் சொல்றாரு, எனக்கு காயம் பட்டுச்சு, என்னை வெளியில கொண்டு போ அப்படின்னு சொல்றான். ஆனா வெளியில கொண்டு போறாங்க, எருசலேமுக்கு கொண்டு வராங்க, அவன் அங்கே மரிக்கிறான். அப்ப ஆகாப் மரணமும் யோசியா ராஜா மரணமும் ஒண்ணு. ஆகாப்பை பத்தி நமக்கு தெரியும், அவரு பொல்லாப்பு செய்ய வித்து போட்டவன் அப்படின்னே சொல்றாரு, ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்வதற்கு அடித்தளம் இட்டவன் அப்படி சொல்றாரு. ஆனா அந்த யோசியா யாருன்னு பாத்தீங்கன்னா 34:1-2 இப்போ வாசிங்க. ராஜா வான போது 8 வயசாயிருந்து ஒரு 8 வருஷ பையனுக்கு, 8 வயசுள்ள பையனுக்கு என்ன விஷயம் தெரியும்? ஒரு 8 வயசுள்ள பையனுக்கு என்ன விஷயம் தெரியும்? உனக்கு ஒரு விஷயமும் தெரியாது. விளையாட்டு பிள்ளை இல்லையா? விளையாட்டு பிள்ளை. விளையாட்டு வயசுல ராஜா பாக்குறவன் எப்படி செயல்படுறான்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வசனம், அவன் கர்த்தருடைய பார்வைக்கு எத்தனை வயசு? 8 வயசுல ராஜாவாகிறவன் எப்படி செயல்படுறான்னா, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் இருந்தான். அப்படின்னா இவங்கிட்ட எந்த விதமான குற்றமான செயலும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப தாவீது வாழ்க்கையிலாவது ஆண்டவரே சொல்லிட்டாரு, தாவீது ஊதியாவின் மனைவிய பச்சையே பேரத்துல தவறை தவிர வேற எந்த ஒரு தவறம் இல்லைன்னு ஆண்டவர் 4வது பதிவு கூட செஞ்சிட்டார். ஆனா அப்படிப்பட்ட ஒரு செயலை கூட இந்த யோசியா ராஜாவின் வாழ்க்கை பார்க்க முடியாது. வெறும் 8 வயதுல ஒரு விளையாட்டு பிள்ளையா இருக்கும் போது, ஒரு விளையாட்டு வயதுல ராஜாவானவ எப்படி இருக்குன்னா, ராஜபாரத்துல விளையாடிட்டு இருக்கணும் இல்லையா? என்ன இருக்கணும்? விளையாடிட்டு இருக்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டுலாம் 8 வயசு பிள்ளைங்க சர்ச்சுக்கு வந்தால் எப்படி உட்காந்துக்குது, என்னென்ன அமக்கணம் பண்ணுதுன்றது அது நமக்கு தான் தெரியும் இல்லையா? 8 வயசுல பிள்ளை 8 வயசையும் 80 வயசே அப்படி தான் உட்காந்துக்குது, அது 8 வயசையும் போகணும் இல்லையா? 8 வயசும் அப்படிதாங்குது, 18 வயசும் அப்படிதாங்குது, 28 வயசும் அப்படிதாங்குது, 38 வயசும் அப்படிதாங்குது, 48 அப்படிதாங்குது. ஆக உருப்படியாக உட்காந்து சபையில் வந்து உருப்படியாக உட்காந்து கை தட்டி பாட்டு பாடி ஆராதனை பண்ணி ஜோம் பண்ணி பிரசங்கத்தை கேட்டு போகிறது சொல்கிறேன், 100 கணக்கான மக்கள் வந்தாலும் விரல் வெட்டி என்னக்கூடிய அளவுக்கு தான் இருக்கதே தவிர, மீதெல்லாம் உருப்படியாக உட்காந்து பாட்டு பாடி ஆராதனை பண்ணி ஆவே நிரம்பி அந்நிய பாசம் பேசி நல்ல ஜோம் பண்ணி வேத வசனங்களை கேட்டு குறிப்பெடுத்து அப்படி உட்காந்து கவனமாக அர்ப்பணித்து ஜோம் பண்ணி போகிறவங்க எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க? எவ்வளோ பேர் இருப்பா? எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மிஞ்சி கணக்கெடுத்தா 10 கூட தேராது. நான் சொல்ல, நம்ம சபையில் இப்படி கணக்கெடுத்தா 10 கூட தேராது. எத்தனை வயசு? 8 விட்டுருங்க, 18, 28, 38,
48 58 68 சாக போகிறது அப்படி தான் அங்குது, பிறந்தவங்க தான் அப்படி தான் அங்குது. ஆகமத்தை என்ன ஒன்றுக்கு விதிவிலை கிடையாது. இல்லை நான் சொல்கிற கண்டிப்பாக நீங்கள் நியோசித்து பாருங்களேன், ஆயுத ஜபத்தில் வந்து உட்காந்து நெடும் ஒழுங்கால் போட்டு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா உட்காந்து நல்லா ஆயுதம் பண்ணி நல்லா கையை தட்டி நல்லா பாடி ஆவிய நிரம்பி அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசி நல்லா ஜபம் பண்ணி வேத வசனங்களை கேட்டு நல்லா குறிப்பெடுத்து நல்லா உட்காந்து அண்டவரேன்னு சொல்லி அந்த எடுத்த குறிப்பில் தன்னை அர்ப்பணித்து காணிக்க செலுத்த ஆஸ்வாதம் ஜபம் பண்ணி கடந்து போகிறவங்க எவ்வளோ பேர் கணக்கு பண்ணால் நான் சொல்கிறேன் 10 பேர் கூட தேராது. சபைக்கு கூட்டம் வருது அது வேற விஷயம் இல்லையா, சபை கூட்டம் வரதெல்லாம் கணக்கு இல்லை. 8 வயசு வேணா சொல்றேன், இங்க வந்திருக்கிறவங்க இது இந்த நான் சொன்ன கேட்டகரியில் எத்தனை பேர் இருக்க நீங்க யோசித்து பாருங்களேன். நான் சொன்ன அந்த கேட்டகரியில் நீங்க எத்தனை பேர் இருப்பீங்கன்னு யோசித்து பாருங்க. ஆயத்த சபத்துக்கு வந்தீங்களா, வந்த உடனே பழி வச்சு நல்லா நேரு முழங்கால் போட்டு நல்லா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இதனால் வந்திருக்கிறேன்ப்பா, என்னோடு இடைப்படுங்க, என்னை ஆசிர்வதிங்க, என் குறைகளை சொல்லுங்க, என்னுடைய குற்றங்களை சுட்டி காட்டுங்க, என் தவறுகளை தெரியப்படுத்துங்க, இந்த நாள் எனக்கு வீணாக போயிடக்கூடாது, பிரியரம போயிடக்கூடாது, இந்த நாளில் நல்லா ஆவிய நிரம்பி நான் பாடணும், இனி ஒரு புதிய அபிஷேகத்தை நான் பெறணும், புதிய வசனம் என்ன செய்யணும் பெறணும், ஒரு புதிய வார்த்தைகளை பெறணும், நல்ல வல்லமையினை பெறணும், பெற்ற அபிஷேகத்தை நான் புதுப்பிச்சுக்கணும் அப்படியெல்லாம் சொல்லி ஜோமணி எனக்கு நல்ல வார்த்தைகள் வேணும், இந்த குழப்பங்களுக்கு தனியான தீர்வு கிடைக்கணும், நல்ல ஆலோசனை கிடைக்கணும், நல்ல புத்திமதி கிடைக்கணும், என் தவறை நீங்கள் எச்சரிக்கணும், என் தப்பை நீங்கள் சுட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லி இதில் எப்போ ஜெபிக்கிற ஜபம் வந்து முழங்கால் போட்டு முதல் வந்து பைய வைக்கிற பற்றியா அப்போ போட்டு ஜெபிக்கிற ஜபம் அப்படி ஜபம் பண்ணி நீங்கள் ஆண்டவனை என்னென்ன செய்யணும் விரும்புறீங்க, என் தப்பை சுட்டி காட்டி சரிப்படுத்துங்க சீர்படுத்துங்க ஸ்திரப்படுத்தி நான் இந்த சரத்தில் போகும்போது ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட பாத்திரமா உம்மால் விரும்பக்கூடிய பாத்திரமா இந்த இடத்த பட்ட வெளியில் போகணும் சாமி அப்படின்னு அர்ப்பணித்து ஜோமிட்டு உட்காரங்க எத்தனை பேர். அதை தாண்டி பாட்டு பாடி நல்லா கையை தட்டி பாட்டு யாரும் சொல்லாமல உனக்கு ராகம் தெரியுதோ தெரியலையோ இந்த பாட்டை நம்ம கற்று புதுப்பாட்டாக இருக்க நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு வாஞ்சையோடு கூட கற்றுக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது. இல்லை தெரிஞ்ச பாட்டு அப்புறம் இந்த பாட்டு நல்ல நல்ல பாட்டு நல்லா தெரிஞ்ச பாட்டாச்சு நல்லா பாடலாமே அப்படி சத்தத்தை உயர்த்தி நல்லா கையை தட்டி பாடுறவங்க எத்தனை பேர், பாடும்போது ஆவியால் நிரம்பக்கூடியவங்க எத்தனை பேர், அபிஷேகம் நிரம்புறவங்க எத்தனை பேர், செய்தியை சரியானபடிக்கு உட்கார்ந்து கவனமாக கேட்கணுன்ட்டு அந்த செய்தியை கேட்குறவங்க எத்தனை பேர், கேட்குற செய்தியில் சரியானபடிக்கு குறிப்பெடுக்கிறவங்க எத்தனை பேர், அந்த எடுத்த குறிப்புக்கு கை வச்சு ஆண்டவரே இந்தபடி நான் வாழ்ன சாமி இதில் உடனே மிஸ் ஆகிடக்கூடாது, இந்த தப்பு எனக்குள்ளே வந்துடக்கூடாது, இந்த ஆசிரத்தை நான் இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி உட்காந்து அர்ப்பணித்து நல்ல ஜெபம் பண்ணி ஆண்டவரேன்னு அர்ப்பணித்து ஜெபிச்சு காணிக்கை செலுத்தி ஆசிரத்தோடு கடந்து போகிறவங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்கன்னா, நான் தைரியமாக சொல்லுவேன் கணக்கிறதுனா 10 கூட தேராதுல, 10 பேர் இந்த சபையில் தேராது, இந்த 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 கணக்கு எடுத்து பார்த்தோன்னா 10 பேரோட சபையில் தேராது. 8 வயசு என்ன சொல்கிறாரு, தாவீது எங்கே ஒப்பிடுறாரு பாருங்க, தாவீது எங்க இவர் எங்க, தாவீது வயசு எங்க இவன் வயசு எங்க, தாவீது 30 வயசு தான் ராஜாவாகிறாரு இவன் 8 வயசாக ராஜாவாகிறான், அப்படின்னா தாவீது 30 வயசில் செஞ்சத இவன் 8 வயசில் செஞ்சிட்டான், தாவீது 30 வயசில் செஞ்சத தாவீது 70 வயசில் செஞ்சத இவன் 8 வயசில் செய்யறான் எப்படி இருக்கும். நீ எத்தனை பேர் பிள்ளைகள் அப்படிப்பட்ட பழக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்கன்னு தெரியாது, நீ எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட பழக்க வளம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அப்படி கற்றுக் கொடுத்து நம்ம அப்படி போகணும் சபைக்கு பண்ண இப்படி தான் இருக்கணும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவளை உட்கார வச்சு அவளை பைபிளை கொடுத்து நோட்டை கொடுத்து எழுது சொல்லு உனக்கு தெரியுது எழுது அப்படி சொல்லி கொடுத்த பிள்ளைகளுக்கு பயிற்சி வச்சு பழக்க வச்சு அப்படிப்பட்ட பழக்கம் அன்னைக்கு இருக்குதான்னு பார்த்தா கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் என்ன செய்யல, இன்னைக்கு பெந்தகோச சபையில கிடையாது, அவருக்கு வந்து பெந்தகோச சபையில ஒன்றும் கிடையாது. யாரு யோசியா ராஜா அவருக்கு வந்து பெந்தகோச சபையில ஒன்றும் கிடையாது, அவனுக்கு ஸ்ட்ராங் உபதேசமெல்லாம் ஒன்றும் கிடையாது, இஷ்டம் போல போகலாம் இஷ்டம் போல உன் விருப்பம் எப்படி எப்படி வாழ்ந்துட்டு போகலாம், நல்லதாக ஆசுவாதம் கெட்டதாக அடி ரெண்டில் ஒன்று போ, யாரும் உனக்கு கண்டிக்கிறது திருத்துறது சீர்த்தடுறது வீட் விசிட் பண்ணுறது உனக்கு ஜோம் பண்ணுறது உனக்கு தப்பை சுட்டி காட்டுறது தவறை சொல்லி காட்டுறது அதெல்லாம் ஒன்று ஒரு உபதேசமும் உனக்கு கிடையாது. 8 வயசு எப்படி இருக்கிறானா, 70 வயசில் தாவீது பண்ணதை 8 வயசில் செய்கிறான். நான் வழக்கமாக சொல்லுவேன் உனக்கு வயசு 20 இருக்கணும் ஆனால் 60 கேட்டபடி யோசிக்கிறேன்னு சொல்லுவேன், உனக்கு வயசு சின்னசாக இருக்கலாம் இவன் யோசனை சின்ன வயசு விளையாட்டு மாதிரி இருக்கக்கூடாது, வயசு எப்படி இருக்கனாக்க 60 வயசு அந்த ஒரு ஆள் எப்படி யோசிப்போம் அந்த அளவுக்கு யோசிக்கணும்னு சொல்லுவேன். இன்னைக்கு 60 20 வரை தான் யோசிச்சு உட்காந்துக்குது, இதுக்கு என்ன சொல்லுவேன், வயசுதானுக்கு 60 ஆனால் எண்ணங்களும் நினைவுகளும் பார்த்தீங்கன்னா அது 20 மோசமாக கிடக்கு. 8 வயசுங்க
நான் சொல்கிறேன், ரொம்ப வேதனையாக சொல்கிறேன், ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். 8 வயசு, ஆனால் தாவீதோடு கம்பேர் பண்ணுறாரு பாருங்க, தாவீதோடு கம்பேர் பண்ணுறாரு. அவர் வயசு எவ்வளவோ, அவர் அனுபவம் என்ன, அவருடைய அபிஷேகம் என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன, அவருடைய திறமைகள் என்ன, இவன் திறமை என்ன, 8 வயசு சின்ன விளையாட்டு பையனை நான் சொல்கிறேன் தாவீதோட கூட ஒப்பிட்டு சொல்கிறாரு. தாவீது நடந்தபடி வலது பக்கம் இடது பக்கம் அவன் ஒரு இடம் செய்யவில்லையாம், சாயவே இல்லை. இப்படிப்பட்டவனுக்கு தாங்க காயம்பட்டு ஒரு பொல்லாதவன் செத்ததை போல இவ்வளவு நல்லவன் சாகிறான்னா, எப்பா இவனுக்கே இப்படி, நான் 8 வயசுல இப்படி இருந்தவன், அவன் செயலோட காரியங்களாக சொல்லிருப்பேன். அப்போ 8 வயசுல இப்படிப்பட்ட ஒரு நல்ல அவன் ஆரம்பிக்கும் போதே ஆரம்பமே அமர்க்களமாக ஆரம்பிக்குது, ஆசீர்வாதமாக ஆரம்பிக்குது, மகிழ்ச்சியாக ஆரம்பிக்குது, வித்தியாசமாக ஆரம்பிக்குது. இந்த நிலையில இருக்கிறவனுக்கா இந்த பாடு? இந்த நிலையில இப்படிப்பட்ட 8 வயசுல இவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சு தாவீதை போலவே செயல்பட்டு எல்லா காரியத்தையும் செஞ்சவன் எத்தனை வருஷம் அரசாட்சி பண்ணுறானா? எத்தனை வருஷம் அரசாட்சி பண்ணுறான்? 31. மொத்த வயசு எவ்வளோ போ? 8 வயசில் ராஜா வாங்குறாரு, 30 வருஷம் ராஜ பண்ணுறவன்றாரு, மொத்த வயசு எவ்வளவு? 40 கூட இடத்துல முடிஞ்சு வச்சு கதை. ரொம்ப நல்லவன், ரொம்ப அருமையானவன். இந்த அருமையான வாழ்க்கையில் காணப்படும் சொல்கிறார் கத்தை நல்ல வழி. இந்த அருமையானுடைய வாழ்க்கை காணப்பட 3 நல்ல குணத்தை முதல்ல சொல்கிறேன், அதுக்கு பிறகு 3 மோசமான குணத்தையும் சொல்கிறேன். 3 நல்ல குணத்தை கத்தர் பார்க்கல, 3 மோசமான குணத்தை பார்த்து கத்தர் காலி பண்ணிட்டார். நிறைய கணத்தை சொல்லணும், பட் இன்னைக்கு இதை வாசிக்கும் ஏன் சிந்தில் வந்த 3 காரியத்தை இவன் வாழ்க்கை காணப்பட்டு கத்தருடைய பார்வைக்கு செம்மையானதாக செஞ்சான், தாவீதை போல செஞ்சான் அப்படின்னா சொல்லி வர்றாரு இல்லையா. இவன் வாழ்க்கையில் காணப்பட்ட இதுக்கு மட்டும் இந்த ராஜாக்களுடைய வாழ்க்கை காணப்படாத 3 நல்ல குணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2, இதே ராஜாவுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட 3 மோசமான குணத்தையும் நான் சொல்கிறேன். இந்த 3 மோசமான குணம் இந்த நல்ல மோசம் 3 நல்ல குணத்தை அடித்து காலி பண்ணி அவன் வாழ்க்கையே முடித்து 39 வயசில் கல்லறைக்கு போய் சேர்ந்துட்டான். 39 வயசில் 40 கூட தொடலை, நான் சொல்கிறேன் வாலிபத்திலே போய் சேர்ந்துட்டான். அவன் வயசாகி சாகலை, அவன் நினைச்சிட்டான் 40 கூட எட்டலை, 39 போய் கல்லறைக்கு போய் சேர்ந்து காலி கதையை முடிச்சுட்டாரு. இவ்வளவு நல்லவாச்சே, 8 வயசில் எவ்வளவு ஆசீர்வாதமாக வாழ்க்கையை தொடங்கணுமாச்சு, வாழ்க்கையினால ஆரம்பமே ரொம்ப ஆசீர்வாதமாக தொடங்கச்சு. தாவீதோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு அப்படி இருக்கமானா இவன் வாழ்க்கையில் என்ன நல்ல குணம் காணப்படுத்தி இவனை ஒரு நல்ல ஜப வீரன் அப்படின்னு சொல்லலாம். இவன் யாருன்னா யோசியா, ஒரு அருமையான ஜப வீரன். 34:27 26 அந்த குணம் சேர்த்து வாசி, கர்த்தரிடத்திற்கு விசாரிக்கிறதுக்கு உங்களை அனுப்பின உள்தான் சொல்லி அனுப்புறான், ஒரு தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புறான், நீங்க போய் அந்த ராஜா யோசியா கிட்ட போய் சொல்லுங்கப்பா, என்ன சொல்லுங்க அப்படின்னா, நீ கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இலகி எனக்கு முன்பாக உன்னை நீ தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியால் நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். மேலக்கு அதெல்லாம் விட்டுடுங்க, அதெல்லாம் பெரிய பெரிய டிராபிக், அதெல்லாம் இப்ப நமக்கு வேண்டாம். இப்ப இவர் என்ன பண்ணியிருக்கிறார், அப்போ உன் விண்ணப்பத்தை கேட்டேன்னு சொல்றார். அப்ப நல்லவர் ஜெபிச்சிருக்கிறாரா? எப்படியெல்லாம் தன்னால் ஜெபிக்க முடியுமோ, இந்த ஒரு பாதிப்பை சந்திக்க கூடாது என்பதற்காக, ஒரு பாதிப்பு தன் மேலே வந்துவிடக்கூடாது என்பதற்காக, இந்த ஜனங்களை மேலே வந்துவிடக்கூடாது, நான் அரசாட்சி பண்ணக்கூடிய இந்த ஸ்தலத்துக்கு மேலே வந்துவிடக்கூடாது, இல்லை நம்முடைய குடும்பத்துக்கு மேலே வந்துவிடக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு மேலே வந்துவிடக்கூடாது, நம்முடைய சபைக்கு மேலே வந்துவிடக்கூடாது, நம் தேசத்து மேலே வந்துவிடக்கூடாது என்பதனால எப்படியெல்லாம் ஜெபிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பயங்கரமா ஜோமணி இருக்கிறார், பயங்கரமா ஜோமணி இருக்கிறார். இது அப்படியே இன்னைக்கு நமக்கு பொருந்தும். இன்னைக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா ஜோம் பண்றோம். எப்படியெல்லாம் ஜோம் பண்ண முடியுமோ, தனியா ஜோம் பண்ற இடத்துல தனியா ஜோம் பண்றோம், இல்ல குழுவா கூடும் போது குழுவா கூடி ஜோம் பண்றோம், இல்ல ஒரு உபவாச ஜபம் பண்ணி உபவாசம் பண்ணி வந்து என்ன செய்யறோம், உட்கார்ந்து உபவாசம் பண்ணி நம்ம ஜோம் பண்றோம். அப்ப
நிறைய பேர் அதில் பங்கு பெற விருப்பம்னா கூட நம்ம என்ன போயிட்டு உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணலாம், அந்த உபவாசம் பண்ணி ஜெபிக்கலான்ற என்ன வருது. ஆலயத்துக்கு போய் என்ன செய்யலாம், ஜோம் பண்ணலாம். வீட்டில் இருந்தா பல டிஸ்டர்பன்ஸ் நமக்கு இருக்குது, யாராவது வருவாங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நம்ம ஜெப நேரம் போயிடும். அதனால என்ன செய்யலாம், நம்ம வீட்டில் போய் நம்ம சபையில் போய் உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா உட்காந்து ஜோம் பண்ணிட்டு வரலாம், அதுக்கு மேலே கத்தர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் நம்மளால் ஜெபிக்க முடியுமோ இரவில் ஜெபிக்கிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜெபத்தை நம்ம வீட்டில் கொண்டு வந்து நடத்தினால 9 மணிலேருந்து 9:10 ஒரு 10 நிமிஷம் என்ன செய்யுங்க, நீங்கள் ஜோம் பண்ணுங்க. இந்த ஜெப பழக்கம் நம்ம வீட்டில் என்ன செய்யும், வரட்டும். ஒரு ஜெபம் இரவு நேரத்தில் நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஜெப தூபம் எழும்பட்டோம், ஒரு ஜெப மேகம் எழும்பட்டோம். அதை நான் ஜெபிக்கும் போது நைட்டு படி உணர்ந்தேன். எப்படி உணர்ந்தேன்னா, ஒருவேளை 4 பேருக்கான வச்சோங்களேன், 4 பேர் ஒரு 4 மூடியில் உட்காந்து அப்படி ஜெபிக்கும் போது, இல்லை 4 சைடில் உட்காந்து ஜெபிக்கும் போது என்ன செய்யுது, ஒரு 4 சைடில் ஒரு ஜெப மேகம் அப்படி மேலே போகுது, ஒரு ஜெப தூபம் அப்படி மேலே போகிறத நான் ஆவியில் உணர்ந்தேன். நைட் அப்படி 9 மணிக்கு நான் ஜெபிக்கும் போது உட்காந்து பார்த்தா அப்படி 4 பக்கம் அப்படி ஆவியில் உணர்றேன். 4 பக்கம் அப்படி 4 பேர் உட்காந்து ஜெபிக்கும் போது அந்த ஜெப மேகம் என்ன செய்யுது, அப்படி 4 சைடு அப்படி மேலே அடைச்சு அப்படி ஜெப மேகம் மேலே போகிறத அப்படி உணர்றோம். எப்படி ஆச்சு போட்டு நம்ம ஜெபிக்கிறோம், 9 மணிக்கு ஜெபிக்கிறோம், நைட்டில் தூங்கிறது 1 மணி நேரம், 1 மணிக்கு 2 மணிக்கு தூக்கம் தெளிது, அந்த நேரத்தில் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுறோம். ஸோ நம்மளால் முடிந்த அளவுக்கு நாம் ஜெபம் பண்ணுக்கிறோமாண்டா, இன்னைக்கு எத்தனை காரியத்தில் காயப்படாமல் இருந்திருக்கிறோம். ஓசியா ராஜாவுக்கு பட்டது என்னன்னா காயம் இல்லையா, அவனுக்கு சரீரத்தின் மாதிரியான காயம். இன்னைக்கு நமக்கு மன காயங்கள் எவ்வளவு, சரீர காயங்களை விட்டுடுங்க, இன்னைக்கு சரீர காயமும் ஏற்படுது இல்லையா. ஏன் சரீர காயம் ஏற்படுது, நமக்கு சரீரத்தில் ஏனுக்கு காயம் ஏற்படுது, நம்முடைய சரீரங்களில் ஏன் காயம் ஏற்படுது. இப்போ இவனுக்கு எங்க காயம் ஏற்பட்டுச்சு, நல்லவனா நல்லவனா, நல்ல பண்றதுக்கு முதலாளியாக என்னது, அவன் யாரு, தனக்காக ஜெபிக்கல, யாருக்காக, மற்றவனுக்காக பயங்கரமா ஜெபிக்கிறான் இல்லையா. இந்த வார்த்தை ரொம்ப இப்படியெல்லாம் நமக்கு நம்ம ஜெபிக்க முடியுமா நமக்கு தெரியல, நம்ம ஜெபிச்சதும் அப்ப இந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்க, எப்படி ஜெபிக்கிறான், இந்த ஸ்தலத்திற்கு அதன் குடிகளுக்கு விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இலகி, எப்படியா இருதயம், அப்படின்னா இருதயமா கரைஞ்சி போயிடுச்சுன்றார், இருதயமே இருதய உடைச்சி ஊத்திட்டாருன்றார், இருதயத்தை ஊத்தி ஜெபிக்கிறார் சொல்லணும் இல்லையா, இருதயத்தை ஊத்தி, அப்படி இருதயத்தை ஊத்தி ஜெபிக்கிறார், இலகி உன்னை தாழ்த்தி பணிந்து கிழித்து. நான் ஏற்கனவே சொன்ன வஸ்திரத்தை கிழிச்சா தேசத்துக்கு ஆபத்து, ராஜா வஸ்திரத்தை கிழிச்சா அந்த தேசத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து, வஸ்திரத்தை கிழிச்சு எனக்கு முன்பாக அழுது, யாருக்காக அழுறான், அவனுக்காகவா, எனக்கு வேலை கொடுங்க ஆண்டவர் அதுக்காக தான், எனக்கு சுகம் கொடுங்க ஆண்டவர் அதுக்காக தானா, எனக்காக அவனுக்காக ஒரு ஆளு கூட அவனுக்காக இல்லை, எல்லாமே ஐயோ இந்த ஜனங்க பாதிக்கப்படுவாங்களே, இந்த குடும்பம் பாதிக்கப்படுமே, அவ்வளவு நல்லவன், அவ்வளவு அருமையா ஜெபிக்கிறவன், இருதயத்தை ஊத்தி ஜெபிக்கிறவன், கண்ணீரை ஊத்தி ஜெபிக்கிறவன், தேவ சமூகத்தனை தாழ்த்தி ஜெபிக்கிறவன், இப்படி எல்லாம் ஜெபிக்கிற அவனுக்கு தான் காயம் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளை முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜெபிக்கிறோம். இன்னைக்கு சரீர காயங்கள் நமக்கு ஏற்படுகிறதா என்பதையும் நம்ம பார்த்துக்கணும், மன காயங்கள் ஏற்படுகிறதா என்பதையும் நம்ம பார்த்துக்கணும். அப்ப என்ன படக்கூடாது, இப்ப நல்லவனுக்கு என்ன படக்கூடாது, காயம் படக்கூடாது. குறிப்பா யாரால காயம் படக்கூடாது, எதிரிகளால காயம் படக்கூடாது, எதிரிகளால செய்யக்கூடாது காயப்படக்கூடாது. ஆனால் இவருக்கு தான் காயம் பட்டது, அந்த காயம் ஆறலை, அந்த காயத்தில் மரணமே ஆகிடுச்சு. பார்த்து ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு ஜோம் பண்ற ஆளுக்கா, இவர் இப்படி நல்லா ஜோம் பண்ணுவார், ஒரு சபையில் இப்படி இருப்பார், இவருக்கா காயம் ஏற்பட்டிருக்கு, இவருக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இவருக்கு அந்த காயம் கொடிதான காயன்றார். அதுவும் ஆகாது பரவாயில்ல, எப்படி என்ன காயம் அது, எனக்கு காயம் படிச்சதுன்னு சொல்றார் யாரு, என்ன சொல்றாரு, எனக்கு காயம் படிச்சு சொல்றாரு, எனக்கு அவனுக்கு காயம் ஏற்படுத்த நியாயம்பா, நீ அவ்வளவு நல்லமாச்சியப்பா, நீ அவ்வளவு ஜபவீராச்சு, உனக்கு ஏன்பா காயம் ஏற்படுது, உனக்கு ஏன் காயம், அவன் பொல்லாப்ப செய்ய வித்து போட்டவன், அவன் விக்கிறக்காக தான் நீங்க போனவன், அவன் கள்ளத்திற்கு நம்பி போனவன், அவனுக்கு காயம் ஏற்படுது நியாயம், நீ நல்லவாச்சு, நீ பயங்கர ஜப வீரனாச்சு, நான் சொல்றேன் எடுத்து ஜபிக்கிறாளாச்சு,
இருதயத்தை ஊத்தி ஜெபிக்கிறாளாச்சே, ஆண்டவரே விழுந்து பணிந்து ஜெபிக்கிறாளாச்சே, வஸ்திரங்களை கிழிச்சு ஆண்டவரே கதறுகிறாளாச்சே, இருதயத்தை உடைச்சு இலகி போகத்தக்க அளவுக்கு நீ ஜெபிக்கிறாளாச்சே. உனக்கு ஏன் காயம்? அந்த காயத்தால ஏன் மரணம்? பார்த்தா எப்படி இருக்க, இவ்வளவுக்கு அந்த பிரச்சனை நம்பவே முடியலையே, நம்பவே முடியலையே. இவருக்கு அந்த பிரச்சனை, இவருக்கு அந்த போராட்டம், இவங்க இவ்வளவு நல்லவங்களாச்சே, இப்படி எல்லாம் சபையில ஜெபம் பண்ணுவாங்களே, இப்படி எல்லாம் சபையில நான் பார்த்திருக்கிறேனே, கூட சபையில இருக்கும் போது இப்படி எல்லாம் அந்த செயல்படுவாங்களே, இப்படி எல்லாம் ஓடி ஓடி பண்ணுவாங்களே, இவங்களுக்கு அந்த காயம். ஆமா, அவங்களுக்கு தான் காயம். ஏன்னு பின்னாடி சொல்றேன், அப்ப முதல் காரியம் யாரு? பயங்கர ஜெபிக்கிறாள், நல்ல ஒரு ஜெப வீரர், அருமையா ஜெபிக்கிற ஒரு ஆளு. அந்த ஜெபிக்கிற ஆளுக்கு தான் என்ன பட்டிருக்குதுன்னா, காயம் பட்டிருக்குது. நம்பர் ரெண்டு, மற்றவர்களுக்காக மாத்திரமே முக்கியத்துவம் கொடுக்கிறாள். இந்த ஓசியா ராஜா யார் அப்படின்னா, மற்றவர்களுக்காக மாத்திரமே முக்கியத்துவம் கொடுக்கிறாள். 35:2-4 13 14 வசனத்தையும் வாசிக்கலாம். 13-14 வாசிக்கலாம். அவர்கள் யாருன்னா, ஆசாரியர்களும் லேவியர்களும் பஸ்கா ஆட்டுக்குட்டியை நியாய முறைமையின்படியே அக்கனியில் பொறித்து பரிசுத்தமாக்கப்பட்ட மற்றவைகளை பானைகளிலும் கொப்பரைகளிலும் சட்டிகளிலும் சமைத்து. இது மூணு எங்க பார்க்கலனாக்கா, நீங்க ஒன்னு சமையல பார்க்கலாம். இது மூணு எங்க பார்க்கலாம்னா, ஒன்னு சமையல பானை சட்டிலாவது கொப்பரையிலாவது அப்படிலாம் அங்க பார்க்கலாம். இப்ப நாங்க அங்க நம்ம பார்க்க வேண்டாம். அப்படி சமைத்து கொடுக்கறாங்க, ஜனங்களுக்கெல்லாம் தீவிரமாய் பங்கிட்டு கொடுத்தார்கள். பின்பு தங்களுக்காகவும், அப்ப யாருக்கு முதலிடம்? இந்த ஓசியா காலத்துல யாருக்கு முதலிடம்னா, மற்றவர்களுக்கு தான் முதலிடம். தனக்குன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. அங்க இந்த 8 வயசுல ராஜாவான இந்த யோசியாவுடைய வாழ்க்கையில யாருக்குப்பா முதலிடம்னாக்க, ஜனங்களுக்கு எப்படி எப்படி பங்கிட்டாங்களா? ஜனங்களுக்கெல்லாம் தீவிரமாய் பங்கிட்டார்கள். பின்பு அப்படி என்ன அர்த்தம்? முதல்ல யாருக்கு எடுத்திருக்கணும்? சமைச்சு முதல்ல நமக்கு அவங்க எடுத்து வச்சிருக்கணும். இல்ல இல்ல, யோசிச்சு சொல்றேன், உங்களுக்கு பேச்சு அங்க இடம் கிடையாது. எப்ப தெரியுமா? அடுத்த வருஷம் கூட பாருங்க, அடுத்த வருஷம் கூட பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த வருஷம் அந்த மாதிரி தொடர்ந்து வாசிமாங்க. பின்பு தங்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் ஆயத்தப்படுத்தினார்கள். ஆசாரியர்கள் நினத்தையும் செலுத்துகையில் அப்படின்னு அர்த்தம், இரவு மட்டும் அர்த்தம், காலையில ஆரம்பிச்சு நைட் வரை உழைச்சு கிடக்கிறான். அவனுக்கு முதலிடம் இல்லையா? இரவு மட்டும் அப்படின்னு அர்த்தம், இரவு மட்டும் என்ன செய்யறாங்க? அந்த சர்வாங்க தகன பலிய பஸ்வ பண்ணின்னு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை அடிக்கிறாங்க, அதை தோடி எடுக்கிறாங்க, ரத்தம் கொண்டு செலுத்துறாங்க. நிக்காம பம்பர மாதிரி சுத்துறான். எப்ப வந்து காலையில இருந்து சாயங்கா நைட் வரைக்கும் இரவு வரன்றாரு. இரவு எப்ப ஆரம்பிக்கணும் சொன்னா, நீங்க மணி அடிக்கிறத கட்டினாக்க 8 மணி தான் இரவுன்னு சொல்லணும், 7 மணி வரைக்கும் மாலைன்னு தான் சொல்லணும். நம்ம மணி அடிக்கிற சவுண்டை கேட்டீங்கன்னா 7 மணி வரைக்கும் என்ன சொல்லணும்? மாலைன்னு தான் சொல்லணும். மாலை 7 மணி அப்படிதான் சொல்லணும். 8 மணின்னு வரும்போது தான் இரவுன்னு ஆரம்பிக்கும். அப்படின்னா அது 8 மணி சொல்றது, இரவு 8 மணிக்கு மேல எவ்வளவு நேரம் போச்சுன்னு தெரியாது. காலையில ஆரம்பிச்ச அந்த சர்வாங்க தகன பலி, அந்த பஸ்கா பண்டிகை இரவு வரைக்கும் ஓயாம உழைச்சிட்டே இருக்கிறாங்க. அந்த ஆசாரியனுக்கு முதல்ல எடுத்துவேன் சொல்லல, ஜனங்களுக்கு தீவிரமாய் பங்கிட்டார்கள். ராஜாவுடைய கட்டளை என்ன? என் ராஜ்ய பாரத்துல யாருக்கு முதலிடம் தெரியுமா? ஜனங்களுக்கு. நமக்கு அடுத்ததுதான் நல்லவங்க, தனக்காக எந்த முயற்சியும் எடுக்காதவங்க, தன்னுடைய நலனுக்காக எந்த விதமான பாடுகளும் படாதவங்க, தனக்காக எந்த ஒரு காரியத்தை முன்னெடுக்காதவங்க, தனக்காக எந்த கதை முன்னிறுத்தாதவங்க, அவ்வளவு நல்ல ஜனங்களுக்காக மாத்திரம் முதலிடம் அவங்க. ஜனங்களுக்கு தீவிரமா, தீவிரமான எப்படி, தீவிரமான எப்படி சொல்லலாம், எவ்வளவு வேகமா செய்ய முடியுமோ. அவன் கால சும்மா உட்கார்ந்துக்கிறான் இல்ல,
எவ்வளவு வேகமா செய்ய முடியுமோ அவ்வளவு வேகமா. ஒரு ஜனகம் கூட வாடக்கூடாது, ஒரு ஜனங்க கூட கஷ்டப்படக்கூடாது, ஒரு ஜனங்க கூட பாதிக்கப்படக்கூடாது, ஒரு ஜன கூட சொர்ந்து போகக்கூடாது. ஜனங்க 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 ஜனங்கன்னு முழுக்க 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 ஜனங்களுக்காக மாத்திரமே பிரயாசப்பட்டவனுக்கு தான் இன்னைக்கு என்னப்பட்டு உட்கார்ந்துருக்கிறனா, காயப்பட்டு உட்கார்ந்துருக்கான். அவனுக்காக பிரயாசப்பட்டவன் அல்ல, அவனுக்காக முழு முயற்சி எடுத்தவன் அல்ல, தன்னை முதன்மைப்படுத்தினவன் அல்ல, தன்னை முன்னிலைப்படுத்தினவன் அல்ல, ஜனங்களை முன்னிலைப்படுத்தி ஜனங்களுக்காக 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 முழுக்க 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 ஜனங்களுக்காகவே பிரயாசப்பட்டவன் தான். எனக்கு காயம் பட்டுடுச்சு, எனக்கு கொடிதான காயம் பட்டுடுச்சு, என்னை வெளியில கொண்டு போப்பான்னு சொல்லி அந்த காயத்தினாலே அவன் மரித்து போகிறான். ஐயா, இவ்வளவு ஓடினவனுக்கான காயம், இவ்வளவு ஓயாம உழைச்சவனுக்கா காயம், தன்னையே கண்டுக்காம தனக்காக எதையுமே செஞ்சிக்காம தனக்காக சிந்திக்காம தனக்காக எந்த கதை எடுக்காம தானோ தன் குடும்பத்தை பத்தியும் ஒரு இடங்களை கூட யோசிக்காம ஜனங்க 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 ஜனங்கன்னு தன் முழுக்க முழுக்க ஜனங்களுக்காகவே பிரயாசப்பட்டானே, அவனுக்கு ஐயா காயம். ஆமாயா, அவனுக்கு தான் காயம், அவனுக்கு தான் காயம். நீங்க முழுக்க முழுக்க செயல்பாடுகள் ஜனங்களை மையப்படுத்தி ஜனங்களுக்கு பிரயாசப்பட்டு தீவிரமாக ஜனங்களுக்கு தீவிரமாய் பங்கிட்டார்கள், தீவிரமாய் ஜனங்களுக்கு பங்கிடுறாங்க. ஒரு ஆள் கூட சும்மா விடலங்க, பம்பர மாதிரி சுத்த வைக்கிறோம், பம்பர மாதிரி சுத்த வைக்கிறோம், ஒரு ஆள் ரெஸ்ட் வைக்கல. அவ்வளவு நல்லவனுக்கு தான் இப்போ என்னப்பட்டு உட்கார்ந்துக்கிறேன்னா, காயப்பட்டு உட்கார்ந்தது மட்டுமல்ல அந்த காயத்தில் மரித்தும் போய்விட்டான். ஒன்று நம்ம யாரு, அருமையான ஜப வீரன், நல்ல ஜபிக்கிறவன். ரெண்டு, யாரு, மற்றவர்களுக்காக மாத்திரமே முதலுரிமை கொடுத்து முன்னுரிமை கொடுத்து மற்றவர்களை முன்னிலைப்படுத்தி மட்டும் ஆடவன் தன்னை ஒரு இடத்துல கூட முன்னிலைப்படுத்தாமல் தனக்காக எந்த விதமான காரியத்தையும் செய்து கொள்ளாதவன். நம்பர் மூணு, தான் கேட்கிறதைகளை அப்படியே செயல்படுத்துகிறவன். தான் கேட்கிற காரியத்தை அப்படியே அவன் செயல்படுத்துகிறவன். ரெண்டு நாளாகமும் 34:30 31 ராஜாவும் சகல யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கையின் புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாரும் கேட்க, அந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தார்கள். வாசிக்கிறதுல எத்தனை கூட்டம் இருக்குது? திரும்ப 30 வசனம் ராஜாவும், இந்த கேட்டதுல யாரு ஒரு ஆளு, ஃபர்ஸ்ட் ஆள் யாரு, ராஜாவும் சகல யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் சகலருமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் எவர்கள் காதுகள் கேட்க, ராஜா, ஜனங்க, ஆசாரியன், லேவியன், வயசானவன், வாலிபங்க, படித்தவன், படிக்காதவன், சின்ன புள்ள, அறிஞ்ச புள்ள, அறியாத புள்ள, பால் குடிக்கிற புள்ள, பால் மறந்த புள்ள, அத்தனை பேரும் கேட்குறாங்க. ஒரு ஆள் கூட அங்கே வாயை திறக்கலை. அடுத்த காதுகளுக்கு வாசித்தார்கள், ராஜா நின்று இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளின்படி நான் செய்வதினாலே நிறைப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளுவேன். கை கொள்ளலாம்னு சொல்லல, கை கொள்ளலாம் அப்படிதான் சொல்லியிருக்கணும் ராஜா. அப்படின்னா பொதுவான சட்டம் அது. அவன் சொல்றான்,
நீ செய்யறியா செய்யலையோ நான் செய்யறேன்பா. நீ செய்ய, ஐ டோன்ட் கேர், எனக்கு அவசியம் இல்லை. எத்தனை பேருக்கு இன்னைக்கு கேட்கறத அப்படியே செய்யறதுக்கு ஆசை இருக்கு. நைட்டு ஒன்று செய்தி கேட்டிருந்தோம், அது செய்தி ஆனால் டென்ஷன் அப்படிய செய்தி. அதில் பார்த்தா ஒரு பிரசங்கத்தில் ஒரு நல்ல அதை பிரசங்கத்தை விளங்கிறதுக்காக ஒரு கதையை கரெக்டாக சொல்லி அதை விளங்க வைப்பேன். அப்படி சொல்லும்போது ராஜா ஒரு நாள் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னா, நம்மளை அது ஏதோ ஒரு மலைநாடு, மலைநாட்டில் முழுக்க முழுக்க தங்கமே இருக்குது, மலைநாட்டில் முழுக்க முழுக்க தங்கமே இருக்குது, அந்த மலைநாட்டை 1000 பொற்காசு கொடுக்கிறவனுக்கு நான் விற்கிறேன்னு சொல்லிட்டார். சொன்னது யாரு? ராஜா இல்லையா? எல்லாரும் என்ன யோசிச்சிருப்ப நினைக்கிறீங்க? மலைநாடு முடிச்சது முடிச்சா தங்கம், அதுல ஒண்ணுமே கிடையாது, முழுக்க முழுக்க தங்கம், மலைநாடு முழுவதும் தங்கம். ஆனா அதனோட ரேட் எவ்வளவு? 1000 பொற்காசு. ராஜா அறிவிச்சிட்டார். எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? 1000 பொற்காசுக்கு முழுக்க முழுக்க தங்கமே இருக்கிற மலையை இவர் கொடுக்கிறவர், நாமளும் இதை நம்புறவங்க இல்லையா? அது இருந்தா இவரையே வெட்டி எடுத்திருப்பாரு அப்படின்னா நான் நிற்ப இல்லையா? சரி, யாரும் நம்பல. அது ஒரு ஏழை மனுஷன், நான் கதை சொல்ல, அவர் சொல்ல தான் நான் சொல்கிறேன் சரியா? ஆமாம், நீ டவுட்னா நம்பரக்கூடாதுன்னு கேட்டுக்கோங்க. அவர்கிட்ட எனக்கு கேட்காதீங்க, அவர்கிட்ட கேட்டுக்க. ஒரு ஏழை மனுஷனா, அவனுக்கு பேர் செல்லக்குட்டியா, பேருன்னு சொன்னார். என்னது? செல்லக்குட்டி. இவனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? இந்த மலைநாட்டை நம்ம வாங்கிடு. ஏன்னா ராஜா என்ன சொல்ல மாட்டார்? போய் சொல்ல மாட்டார். ராஜா போய் சொல்ல மாட்டார். அதனால இந்த மலைநாட்டை நம்ம வாங்கி ஆகும். நைட் எல்லாம் பணத்தான். என்னது? மலைநாடு வேணும், மலைநாடு வேணும், மலைநாடு வேணும், மலைநாடு வேணும். ஆனா கையில என்ன இல்லை? காசு. என்ன பண்ண? அவர் கொஞ்சம் நிலம் இருந்துச்சான், அந்த நிலத்தை 650 பொற்காசு கொடுத்துட்டார். என்ன வந்துட்டாரு? 650 தங்க காசுக்கு வித்துட்டார். என்னோட தேவை? 350 பொருட்கள் தேவையா? வீடு, நிலம், வீடு 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 வீடை வைத்தாராம். அது 150 பொருட்காசு வந்துச்சான். உன்னை எவ்வளோ தேவை? 200. அவர் ட்ரெஸ்ஸு, அவன் மனைவி ட்ரெஸ்ஸு, தப்பாக நினச்சிக்காதீங்க, அவருடைய கோமணத்தை தவிர மீது எல்லாத்தையும் வித்துட்டாராம். இப்போ ஆள் எப்படி இருக்கிறாரு? எல்லாத்தையும் வித்ததுனால எவ்வளோ காசு கிடச்சிச்சு? 1000 பொற்காசு. இப்போ அந்த 1000 பொற்காசு எடுத்து எங்கே போகிறாரோ? நேராக ராஜா கிட்ட போகிறாரா? ஒக்கு போகிறாரா? ராஜா, செல்லக்குட்டி வந்திருக்கிறேன், நீங்கள் சொன்னீங்கல்ல மலைநாட்டை 1000 பொற்காசு கொடுக்குறேன், அதை முழுக்க முழுக்க தங்கமேன்னு உங்கள் வார்த்தையை நம்பி, நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க நம்பி அப்படியே வித்துட்டு வந்து நிற்கிறேன். 1000 பொற்காசை வாங்கினாராம். ராஜா மலைநாட்டை எழுதி கொடுத்தாராம். போய் தோண்டும் போது குறிப்பிட்ட ஆனால் போன உடனே முழுக்க முழுக்க தங்கம் கிடச்சிச்சான். ஏன் தங்கம் கிடைச்சிச்சு? ராஜா சொன்னா அது என்ன இருக்காது? இந்த நம்பிக்கை நீங்க எத்தனை பேருக்கு இருக்கு? சொல்ற தீர்க்க தரிசனத்தை கூட நம்பக்கூடிய ஆட்டங்க இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. சொல்ற வார்த்தைகளை விமர்சிக்கிறவங்க இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. சொல்ற வார்த்தைகளை குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. சொல்ற வார்த்தைகளை குறை சொல்றவங்க இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. ஏன் கோமனடி இருக்கிறான்னா, சொல்ற வார்த்தைய நம்பல. ஆசார் என்கிறான், லேவியன் இருக்கிறான், அரசாட்சியர்கள் இருக்கிறாங்க, யூத மனசு இருக்கிறாங்க, காது கிளிய கத்துறான், எல்லாருடைய காதுகளும் கேட்க வாசித்தான். யார் காதுல அவன் சொன்னது ஏறல? இந்த ராஜா காதுல. ராஜா சொல்றான், நீங்களா செய்யறீங்களே செய்யலையோ நான் இவனுடைய. 31 வசனம். ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே நான் செய்வதனால். அப்படியா? நாம் செய்வதனால? நான் செய்வதனால? தான் செய்வதனால் கர்த்தரை பின்பற்றி நடக்கிறவனா? நடக்கிற எப்ப? அப்ப தேவனை பின்பற்றவன் எப்படி? முடிஞ்சதை செஞ்சு முடியாத விடுறவனா? பாதி செஞ்சு பாதி விடுறவனா? முக்காபாக செஞ்சு கால்வாசி விடுறவனா? நமக்கு நல்லதா இருந்தா செஞ்சு நமக்கு நல்லத மாதிரி தெரியல விடுறவனா? யாரா? கர்த்தரை பின்பற்றுறவன் யாரு? இந்த பைபிள்ல என்ன எழுதியிருக்குதோ
அதை முழுக்க முழுக்க அப்படியே கை நடக்கிறான். மத்தியா அவன் தாங்க கர்த்தரை பின்பற்றுகிறவன். இப்படி செஞ்சாதான கர்த்தரை பின்பற்றுகிறவன். அப்படின்னா வாசி எடுத்தவன் பார்த்தபடியே தான் செய்வதனாலே என்றும் தன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். இது எப்போ கட்டுறீங்க? இந்த முழு இருதயத்தோடும் முழு ஆத்மோடும் முழு பலத்தோடும் கற்று அன்பு உருவாய். இது எந்த எந்த தேசத்தை எந்த காலத்தை கற்பனை? புதிய ஏற்பாடு கற்பனை. எந்த காலத்தில் சொல்றாரு? பழையார் பள்ளியே சொல்றாரு. இவருக்கு கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல் இவர் கட்டலை. ஆனால் அவர் சொல்றாரு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு என்ன செய்வேன்? இந்த கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுவேன். சட்டம் போடல, நான் கை கொள்ளுவேன். நான் கேட்டேன் பத்தியா, நான் கேட்டதின்படியே நான் செய்யறேன். நல்லவனா? சந்தேகப்படாதவன், விமர்சிக்காதவன், குறை சொல்லாதவன், குற்றம் சொல்லாதவன். அந்த அந்த வார்த்தையில வசனங்களையும் அவங்களுக்கு சொன்னாங்க, இவங்களுக்கு தான் சொன்னாங்க, இவங்களுக்கு தான் சொன்னாங்கன்னு அடுத்தவனை காட்டிட்டு இவன் தப்பிச்சுன்னு போறவன் இல்லை, தான் கேட்கிற வார்த்தையின்படியே அப்படியே செய்கிறவன். இவனுக்கு தாங்க காயம் பட்டுக்குது. இவனுக்கு தான் யாருக்கு காயம்? கற்பனை கை கொள்ளாத போனவனுக்கு இல்ல, அங்க கேட்காத போன மாதிரி அவங்களுக்கெல்லாம் இல்ல, தான் கேட்டத அப்படியே கை கொண்டு. எத்தனை பேருக்கு நீங்க ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு இந்த பிரசங்கத்தை நம்ம வாழ்க்கையில அப்படியே நடைமுறைப்படுத்தணும்ட்டு முழு மனதோடு அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணிட்டு போறவங்க எத்தனை பேருங்க? எத்தனை பேர்? பரிசுத்தவானுக்கு 35 காரியத்தை சொல்லியிருக்க இது வரைக்கும். 35 காரியம் ஒரு பரிசுத்தவானுடைய அடையாளம். 35 அடையாளத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த பரிசுத்தவான் எப்படி, பரிசுத்தவானுக்கு என்ன ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறேன். இத்தனை ஆசீர்வாதத்தையும் கேட்டு இத்தனை தலைப்பையும் கேட்டு எத்தனை பேர் பரிசுத்தவானா வாழணும்னு ஆசைப்பட்டாங்க? எத்தனை பேர் நான் பரிசுத்தவானா வாழணும், இதை செய்யணுமா நான் செய்யறேன், இதை செஞ்சா தான் பரிசுத்தவானா நான் செய்யறேன் அப்படின்னு அர்ப்பணிச்சு கிட்ட எத்தனை பேர்? ஒரு வருஷமா இல்லையா, 9 மாசமா யாக்கோபின் வாழ்க்கையில காணப்பட்ட குற்றங்களை குறைகளை சொல்லி இந்த சுபாவம் இருந்தா கர்த்தர் குறித்த ஸ்தலத்துல நீ இருக்க முடியாது அப்படின்னு 9 மாசமா கத்துறேன். கை கொண்டு எத்தனை பேர்? ஒரு வாரத்துக்கு சொல்லல, 2 பிரசங்கம் பண்ணல, 9 மாசமா பிரசங்கம் பண்ணிட்டோம். எத்தனை மாசமா? 9 மாசமா பிரசங்கம் பண்ணிட்டோம். 10th மாசத்துல பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட்டோம். 9 மாசமா யாக்கோபுடைய வாழ்க்கை இருந்தாலும் தவறு இருந்தா இது தேவசம நிறுத்த முடியாது, புறக்கணிச்சிருமாமே, ஐயோ நம்ம இருக்க கூடாது, நம்ம இப்படிதான் இருக்குன்னு அர்ப்பணிச்சு அதை அப்படியே கை கொண்டவங்களுக்கு எத்தனை பேருங்க? ஒரு வாரம் சொல்லல, ஒரு மாசம் சொல்லல, 9 மாசமா சொல்லி முடிச்சிருக்கோம். 9 மாசமா பிரசங்கத்தை கேட்ட நீ இது என் வாழ்க்கையில வரணும்னு சொல்லி நினைச்சு தீர்மானம் எடுத்து அப்படியே செஞ்சவங்க எத்தனை பேருங்க? எத்தனை பேர்? அப்ப ஏன் அவன் 8 ராஜாவாயிட்டான்? ஏன் 8 ஏன் ராஜாவாக மாட்டான்? அவன் வாழ்க்கையில சின்ன கதவை பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அருமையான ராஜா. ஏங்க 8 கிடைக்கக்கூடாத பதவியில் அவனுக்கு கிடைக்க, அவன் தேடினானா? அவன் தேடினானா? இல்லை, அவன் தேடல. அவன் தேடாதையே பதவி அவனை தேடி வந்து அவனை ராஜாவாக. 8 அவனுக்கு என்னங்க தெரியும்? சிங்காசனம் உட்கார கூட தெரியாது அவனுக்கு. சிங்காசனத்தில் உட்கார வச்சா ஒரு ராஜாவை போல உட்கார கூட தெரியாது அவனுக்கு. அப்ப ஏன் இவ்வளவு உயர்வு கிடைச்சது தெரியுமா? பாருங்க, நல்ல ஜோம் பண்றவன் கிடைக்குது இல்லையா, நல்ல ஜோம் பண்ண கிடைக்குது. இந்த மாசம் வாக்கு தத்துமே நீ தாக்கப்படுவாய், நீ தாக்குவ, எதிரோட என்ன செய்ய மாட்டான், தாக்காம தடுப்பேன். எப்போ முழுக்க முழுக்க தன்னலமற்ற ஒரு வாழ்க்கை தான் உன்னை என்ன செய்ய அந்த அளவு கொண்டு வரும் இல்லையா. ஆபிரகாம் யாரு? எதிர்பார்த்து செய்யல, சுயநலத்துக்காக உன்னை என்ன செய்யல, செய்யல. அவருக்கு தான் அந்த வாக்குதத்தை பொருந்தான்னு சொன்னேன். இந்த யோசிப்பை பாருங்க, சுயத்துக்காக தன்னை முன்னிலைப்படுத்தி எந்த ஒரு காரியத்தையும் செய்யலை,
ஜனங்க 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 ஜனங்க. அப்ப மற்றவர்களுக்காக நம்ம எடுக்கிற முயற்சிகள் நம்மள என்ன போயிட்டே இருக்கோம், உயர்த்திட்டே இருக்கோம். நானு 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 நான், நீ நீயா தான் இருக்கணும், நீ நீங்களா மாற முடியாது. மற்றவங்க 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 8 வயசை பார்த்தாரு, இவனை தூக்கி ராஜா வச்சா ஜனங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும், மற்றவங்களெல்லாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு கத்தர் பார்த்தா தூக்கி மேலே வச்சுட்டார். கேட்கறத அது கதை மாதிரி அவன் கேட்கல, அதை குறை சொல்லலை, அதை குற்றம் சொல்லலை, அதை விமர்சிக்கலை. இப்படி சொல்லியிருக்கலாமே, இப்படி பண்ணியிருக்கலாமே, இது இப்படி சொல்லியிருக்கலாமே. நான் நேற்று காலையில் சொன்னேன், உன் அறிவில் வச்சு தேவ பிரசனத்தை கணக்கு பண்ணாத. உன் அறிவு அவ்வளவு, உன் அறிவுக்கும் அவர் அறிவுக்கும் பயங்கர வித்தியாசம். உன் அறிவில் வச்சு அவர் அறிவில் செய்யாத, கணக்கு பண்ணாத, மேட்ச் பண்ணி பார்க்காத, சிக்கிக்க வேண்டியாவது. நம்ம அறிவில் வச்சு தேவ அறிவில் செய்யாத, வேத அறிவில் செய்யாத. உனக்கு வேத அறிவு இல்லை, அதனால வேத அறிவை உன் அறிவில் வச்சு என்ன பண்ணாத, மேட்ச் பண்ணி பார்க்காத, கம்பேர் பண்ணி பார்க்காத. உன் அறிவு வேற, தேவ வேத அறிவு வேற. உன் அறிவை கொண்டு வந்து வேத அறிவு என்ன செய்யாத, கம்பேர் பண்ணாத, சிக்கிக்குவே, மாட்டிப்பெங்காவது போயிட்டு. என்ன சொல்லலாம், 8 வயசுல நான் சார் சில ராஜா பார்க்குறேன், இதிலே சொன்ன நேரம்லாம் அவன் வா கேட்டோட மொத்தத்தை புட்டிங்கி கிழிச்சு அடிச்சு போனவன இருக்கிறானா, இருக்கிறானா? இந்த மிகாயாவத்தை ஒரு தீர்க்கசி வந்தான் இல்லையா, போயிட்டு எருபையும் சொன்னான் இந்த பலிபடம் பெற்றுண்டு போக, புடுறவனை பற்றியா மத்தியா, புட்டி அவனை அடி அவனா? அப்படிப்பட்ட ராஜாவுக்கு மத்தியில் வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே முடிவெடுக்கிறான் ராஜா தன் ஸ்தானத்தில் என்று. இவைகளைப்படியெல்லாம் செஞ்சாதான் நான் தேவனை பின்பற்றவனா, இப்படியே செய்வேன் என்று தன் முழு இருதயத்தோடு அவன் தீர்மானிக்கிறான். அப்படின்னா இந்த ராஜா யாரு, கேட்டதையெல்லாம் அப்படியே செய்கிறவன், தான் என்ன கேட்குறானோ அதை அப்படியே செய்கிறவன், குறை சொல்லாமல், குற்றம் சொல்லாமல், விமர்சிக்காமல், கருத்து சொல்லாமல், மறுபடுக்கிறது சொல்லாமல், தனக்குன்னு எடுக்காமல், மற்றவன் எடுக்காமல் அந்த வார்த்தைகளை அப்படியே செயல்படுத்தக்கூடியவன் இந்த ராஜா. இந்த ராஜாவுக்கு தான் என்ன பண்ணு இருக்குதுங்க, இந்த ராஜாவுக்கே காயம்படனா நமக்கெல்லாம் என்ன பண்ணுறதை பார். இவ்வளோ 3 கள்ளக்காரி, அவன் கத்தரின் பார்வைக்கு செம்மையான சேர்ந்துக்கு நிறைய சொல்லணும், பட் எனக்கு என்ன வாச இன்னைக்கு எனக்கு வந்த தாட்டில் 3 காரியம். இந்த 3 குணமே நல்லா ஜெபிக்கிறவன். ரெண்டாவது யாரு, ஜனங்களை முன்னிலைப்படுத்துகிறவன், தன்னை முன்னிலைப்படுத்தாதவன் மற்றவன் முன்னிலைப்படுத்தக்கூடியவன். நம்பர் 3 யாரு, தான் என்ன கேட்கிறானோ அதை அப்படியே செய்கிறவன். இந்த 3 நலகுணம் உள்ளவன் தான் எனக்கு காயப்பட்டு அந்த காயத்தில் மறிச்சு போய் கிடக்கிறான். ஏன் எனக்கு அந்த காயம், ஏன் இந்த காயம் எனக்கு, இந்த காயம் படத்துக்கு என்ன காரணம்? முதல் காரணம், தனக்கு தேவையில்லாத காரியத்தில் தலையிடுகிறவன். இவ்வளவு நல்ல காரியம் செய்கிறான் ஆனா தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்கிறவன், தலையெடுக்கிறவன். 2 35 35 20 வசனம், 21 வசனம். யோசியா, இந்த யோசியாவின் வாழ்க்கை காணப்பட்ட தவறான 3 குணத்தை சொல்றேன், வாசிக்கலாம். யோசியா தேவாலயத்துக்கு அடுத்ததை எகிப்தின் ராஜா, எகிப்தின் ராஜா நேகோ ஐபராத் நதியோரமான யுத்தம் பண்ண வந்தான். அப்பொழுது யோசியா அவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய போனான், புறப்பட்டான். அவன் அந்த நேகோ ராஜா அந்த இடத்து ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, யூதாவின் ராஜாவே எனக்கும் உனக்கும் என்ன, நான் உனக்கு விரோதமா என்ன செய்யல, நான் யுத்தத்துக்கு வரவில்லை, நான் வேறொரு வேலையா போறேன். உனக்கு எனக்கு என்ன கிடையாது, நான் வேறொரு வேலையா போறேன், நான் என் மேல சண்டைக்கு வந்தவன சண்டைக்கு போறேன். உனக்கு உனக்கு என்ன கிடையாதுன்னா இதுல ஒரு சம்பந்தமே இல்லை, நீ இதுல உள்ள வராது, நீ இதுல உள்ள நுழையாது. உனக்கு எனக்கு என்ன கிடையாது, ஒரு சம்பந்தம் 21 திருப்பப்படி, அவன் இவனிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எனக்கும் உமக்கும் என்ன, நான் உனக்கு விரோதமா ஒண்ணும் பண்ணல, உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, இப்படி எங்கட சண்டைக்கு வர்றதுக்கு முகாந்திரமே இல்லை, நீ எங்கூட யுத்தத்துக்கு வரதுக்கு முகாந்திரமே இல்லை, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது.
தேவையில்லாத விஷயத்தில் நீ மூக்க நுழைக்கிற. ஒரு தேவனுடைய பிள்ளைனால ஜெபிக்க ஆளா நீ இருக்கலாம், வேத வசத கை கொண்டு நடக்கிற ஆளா இருக்கலாம், மற்றவளை முன்னெடுத்தப்படுத்தக்கூடிய ஆளா இருக்கலாம், தேவையில்லாத காரியத்தில் நீ தலையிட்டனா உன் காயம் வருவது உறுதி. உனக்கு வர காரியம் யாரும் தடுக்க முடியாது. தேவையில்லாத காரியத்தில் தலையிடாத. தேவையில்லாத காரியம் உனக்கு தேவையில்லை, உனக்கு அது சம்பந்தம் இல்லை. உன் வேலை என்ன? உனக்கு எதாவது பிரச்சனையா? உனக்கு எதாவது நிர்காரம் இருக்கா? உனக்கும் இந்த இந்த நாசல் என் கூட யுத்தத்துக்கு வரையே, உனக்கு அதுக்கு என்ன என்ன பிரச்சனை போ? உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? நேகோ கேட்கறான், நீ யுத ராஜாவே, உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? நான் எங்க போறேன்னா, என் கூட யுத்தத்துக்கு வந்த உடனே யுத்தத்துக்கு போறேன், நீ ஏன் குறுக்க வர? இன்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகள், உனக்கு சம்பந்தப்பட்ட காரியத்தில் தான் தலையிடுறியா, உனக்கு சம்பந்தமே இல்லாத காரியத்தில் தலையிட்டு இருக்கிறியா? நீ தலையிட்டு பேசிட்டு இருக்கிறியே, தலையிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறியே, அது உனக்கு சம்பந்தப்பட்ட காரியம் தானா இல்ல உனக்கு சம்பந்தப்படாத காரியமா? நல்லவன், அருமையான ராஜா, 8 வயசுல ராஜாவானவன், அருமையா ஜெபிக்கிறவன், அருமையான ஜெப வீரன், தேவ ஜனங்க 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 ஜனங்களுக்காகவே பரிதவிக்கிறவன், அவன் தான் முக்கியத்துவப்படுத்துறவன். ஆண்டவர் என்ன சொல்ல அப்படியே செய்யறவன், தான் கேட்கிறபடியே செய்யறவன். ஆனா வாழ்க்கையில காணப்பட்ட முதல் தவறான சுபாவம் என்ன தெரியுமா? தனக்கு அடுத்த காரியத்துல தலையிடுகிறவன். ஒரு விஷயம் தலையிடுறியா, உனக்கு அதில் சம்மந்தம் இருக்கான்னு பாரு. உனக்கு அதில் பங்கு, உனக்கு 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 ஏதாவது பிரச்சனையான்னு பாரு, உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு பாரு. இதை படிக்கும் போது எனக்கு தாவீது ஒரு சம்பந்தம் ஞாபகம் வந்துச்சு. 1 Samuel 19 மீகாலே சொல்லுவார், அது தாவீது சொல்லலை, ஆனால் மீகாலே சொல்ற காரியத்தை பாருங்க. 1 Samuel 19 இப்போ தாவீதை கொண்டு வர சொல்லி சவுல் சேவரை அனுப்புவான். அனுப்பும்போது 12 பாருங்க, மீகால் தாவீதை ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டால் அவன் தப்பி ஓடி போனான். வைத்து என்றால் அனுப்பினான். என்றான், வந்தபோது இதோ அந்த கட்டிலுக்கு மேல ஒரு சொரூபமும் வெள்ளாட்டு தோளும் இருக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல் மகனை பார்த்து கேட்கிறான், ஏன் இப்படி இப்படி செஞ்ச எனக்கு, என் எதிரியை தப்ப பட்டுட்டியே அப்படின்னு சொன்னபோது தாவீது சொன்னதாக மீகால் சொல்ற என்ன சொல்றான், சவுலை நோக்கி இப்ப தாவீது சொல்ற மாதிரி சொல்றான், என்ன போக உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கும் உங்க அப்பாவுக்கு தான் பிரச்சனை, உங்க அப்பா என்னை அழிக்க தர்றாரு, நான் தப்பிச்சு போறேன், நீ குறுக்க வந்தேனா உன்னை கொண்டுருவேன். அவ சொல்ற வார்த்தை என்ன, நான் சொல்றது புரியுதா? சவுளுக்கு எனக்கும் தான், இப்ப சவுள் என்ன ஆள் அனுப்பியிருக்கிறான், என்ன பிடிச்சிட்டு வரத்துக்கு, என்ன கொள்றதுக்கு, நான் தப்பிச்சு போறேன், நீ என்ன தப்பிக்க விட மாட்டேன், குறுக்க நின்னா நான் என்ன செய்ய வேண்டியிருக்கோம், உன்னை கொல்ல வேண்டியதாக இருக்கும், அதனால நீ ஏன் சாகணும், நீ ஏன் இதான் நேகா சொல்றான், யூத ராஜாவே உனக்கு எனக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, உன் வேலையை நீ பார்க்கற, என் வேலையை நான் பார்க்கறேன், நான் யுத்தத்துக்கு போறது என் கூட சண்டைக்கு வந்த என் கூட யுத்தத்தை நான் சண்டைக்கு போறேன், நீ என்ன செய்யாத, நீ குறுக்க வராத, நீ எத்தனை பேருக்கு இதெல்லாம் நம்ம நிக்கிறோம், நம்ம செயல்படுற காரியம் நம்மளை சம்பந்தப்பட்டது மட்டும்தான் நம்ம செயல்படுற தலையிடுறோமா, நமக்கு சம்பந்தமே இல்லாத காரியத்துல தலையிடுறோமா, பேசுற காரியமோ செயல்படுற காரியமோ கொடுக்கல் வாங்கல் காரியமோ ஆலோசனை சொல்ற காரியமோ எச்சரிக்கிற காரியமோ புத்திமதியான எந்த காரியமா இருக்கட்டும், நீ செய்யற ஒரு காரியம் அது உன்னோட சம்பந்தப்பட்டதா? யுத்தத்துக்கு வரையே இதோட சம்பந்தப்பட்டதா? உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? இவன் மீகா சொல்றா, தாவீது சொல்றதா சொல்றா, நீ குறுக்க வந்தேனா நான் உன்னை கொல்ல வேண்டியது இருக்கும், ஒப்பாக்கு எனக்கு பிரச்சனை, நீ பலிவிடு, நீ ஏன் சாக வேண்டும் என்று அவர் என்னோட சொன்னா, அதனால என்ன பண்ணிக்கிட்டேன், வழி பண்ணிக்கிட்டேன்,
இந்த யோசியா மட்டும் அவன் சொல்றான், முதல்ல உனக்கு எனக்கு பிரச்சனை வேண்டாம், உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நான் போறது வேற வழி, நீ குறுக்க வர, குறுக்க வராத, உன் வேலையை நிற்பார், நான் உன் கூட யுத்தத்துக்கு வரல, இதில் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. உனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு காரியத்தில் நீ மூக்க நுழைச்சனா நீ காயப்படுவது உறுதி. நீ நல்லவனாக இருக்கலாம், நீங்கள் நல்லவனாக இருக்கலாம், ஜெபிக்கிறவனாக இருக்கலாம், கொடுக்கிறவனாக இருக்கலாம், தாங்குறவனாக இருக்கலாம், ஜனங்கன்னு சொல்கிறவனாக இருக்கலாம், தேவனுடைய வார்த்தை அப்படி செய்கிறவனாக இருக்கலாம், அந்த ராஜாவுக்கு தான் இன்னைக்கு காயம். ஏன் தெரியுமா? அவன் வாழ்க்கைப்பட முதல் மிஸ்டேக், சம்பந்தம் இல்லாத காரியத்தில் மூக்கம் நுழைக்கிறது. சம்பந்தமே இல்லாத உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? குறிப்பு இன்னும் பழங்கமாச்ச உடனே, இப்போ நான் உனக்கு பேசுகிற வச்சுக்கோங்களேன், குறுக்கு வர நுழைப்பாங்க பார்த்தீங்களா? நான் சொல்கிறது வழங்க, நான் விளங்கத்தை சொல்கிறேன். அப்போ நான் உனக்கு ஏதோ ஒன்று பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு காரியத்தை பற்றி நாங்கள் பேசினுக்கிறோம். அப்போ பேசிருக்கும் போது உனக்கு இதில் இதில் நுழைய வேண்டிய சம்பந்தமே, நீ இதில் பேச வேண்டிய அவசியமே இருக்கா? அவன் பேசாதவன் நான் பதில் சொல்கிறேன், இல்லை நான் கேட்குறேன் அவன் பதில் சொல்கிறான், எங்கள் ரெண்டு பேரோட சம்மந்தம் இல்லையா? உனக்கு இதில் நுழைய வேண்டிய அவசியமே, ஏன் நுழையிற, ஏன் நுழையிற, உன்னோட சம்பந்தப்பட்டதா அது? அதில் உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ இந்த நோக்கம் ராஜா வரான், உங்களோட யுத்தத்துக்கு வரானா, இல்லை உன் தேசத்து வழியாக போகிறானா, இல்லை உன் கழுதை எடுக்க வரானா, இல்லை உன் ராஜ்யத்தை எடுக்க வரானா, உனக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை? அவன் சொல்கிறான், நான் உன் கூட சண்டைக்கு வரல, நான் வேறு வழியாக போகிறேன், நீ என்ன பண்ணாத, எனக்கு குறுக்க வராத, நீ இல்லை தலையிடாதன்றான். அப்போ சம்பந்தம் இல்லாத காரியத்தில் தலையிட்டால் நமக்கு என்ன வரும்? காயம் கட்டாயமாக வரும், திகிலூட்டக்கூடிய செயல். இவ்வளவு நல்ல ராஜாவுக்கா இந்த பாதிப்பு, இப்படியே இப்படிக்கே இந்த பாதிப்பு நமக்கெல்லாம் என்ன? அவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னா, சம்பந்தம் இல்லாத காரியத்தில் நீ தலையிடுற, உனக்கு சம்பந்தமே கிடையாது, உனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தில் என்ன செய்யற, தலையிடுற, மூக்க நுழைக்கிற, தடுத்துரு. அவன் சொல்றான், வேணா நீ போ, இது உனக்கு பிரச்சனை இல்லை, இது உனக்கு உனக்கு எடுக்கிற பிரச்சனை, எனக்கு ஒரு ஒருத்தர் யுத்தத்துக்கு வந்தால் நான் அவனுக்கு ஏதோ யுத்தத்துக்கு போகிறேன், நான் ஏதோ வழியில் போயின்னு இருக்கிறேன், நீ குறுக்க வரையே, குறுக்க வராத, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், உனக்கு அதில் எனக்கு சம்மந்தம் கிடையாது, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, உன்னை தொந்தரவு பண்ணவே இல்லை, உனக்கு அதுக்கு எந்த துளி சம்மந்தம் கூட கிடையாது, ஆனால் என்ன செய்கிற நீ, தேவையில்லாத குறுக்க வர இது உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சம்பந்தம் இல்லாத ஒரு காரியத்தில், சம்பந்தம் இல்லாத ஒரு செயல்ல நம்முடைய தலையீடு இருக்குமானால் நீ கட்டாயமா காயப்படுவே, அந்த காயம் மிகப்பெரிய சேதத்தை உனக்கு ஏற்படுத்தும். எப்படிப்பட்ட சேயம்? மற்றவர்கள் கண்டு பயந்து நடுங்கக்கூடிய அளவுக்கான ஒரு சேதத்தை அது உனக்கு ஏற்படுத்தும். அவன் விபச்சாரக்காரன், பேசிக்கல்ல, திருடன், அயோக்கிய இல்ல, உள்ளவரை முடிக்க வச்சல்ல, அருமையானவன். ஆனால் செஞ்ச முதல் தப்பே தெரியுமா? தனக்கு தேவையில்லாத காரியத்தில் அவன் தலையிடுறான். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது தேவைன்னு தெரியணும், எது தேவையில்லைன்னு தெரியணும், எதை அவாய்ட் பண்ணணும்னு தெரியணும், எதை அப்செட் பண்ணணும்னு தெரியணும். அப்செட் பண்ணக்கூடியதான் அவாய்ட் பண்ணக்கூடியதான் அப்செட் பண்ணி வச்சிருந்தேன்னா மிகப்பெரிய காயம் ஏற்படும், அந்த காயம் மற்றவனுக்கு பாதிப்பை திகிலடையக்கூடிய அளவு இருக்கிறது. பார்த்துக்கோ, உனக்கு தேவையில்லாத காலத்தில் தலையிடாத, சொல்ல வேணாம், இது எனக்கு சம்மந்தம் இல்லை, விளக்கு, இதை பற்றி என்கிட்ட சொல்ல வேண்டாம், இது எனக்கு என்ன கிடையாது, ஒரு சம்மந்தம் இல்லை, இது எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது, என்கிட்ட சொல்ல வேண்டாம், என்கிட்ட அதை பண்ண வேண்டாம், விளக்கு, விலகிட்டுனா தப்பிச்சிருவேன், விலகலைன்னா மாட்டுவேன். இன்னைக்கு விலக முடியலன்னா நீ மாட்டுறது உறுதி, அந்த பாதிப்பு மிக பெருசாக இருக்கும், அந்த பாதிப்பு மற்றவனுக்கெல்லாம் பயத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இவ்வளவு நல்லவனுக்கு இப்படி பாதிப்புனா நமக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு மற்றவனை ஆச்சரியப்பட்டு பிரமிக்கக்கூடிய நடுக்கம் அடையக்கூடிய அளவுக்கான பாதிப்பு உனக்கு ஏற்படாமல் இருக்கணும்னா இன்னைக்கு ஒன்ன செய், விலகிக்கும். எதை விட்டு விலகு? உனக்கு அடுத்த காரியத்தை விட்டு விலகு, தனக்கு அடுத்த காரியத்தில் சிக்கிக்காத. பவுல் சொல்லுவார் தீமத்தி சொல்லும்போது, பிழைப்புக்கு அடுத்த அலுவலில் சிக்கிக்கொள்ளாதபடி என்ன செய், உன்னை காத்துக்கொண்டார். உன் வேலை என்னவாதப்பா? உன்னுடைய காரியம் என்ன? உன்னை போறியா? உன் ஜபம், உன் குடும்பம், உன் வேலை, உன்னுடைய அதை பாரு.
தேவைங்கிறத அடுத்த குடும்பத்தில் மூக்க நுழைக்காது, அடுத்தவங்க செயல்பாட்டில் தலையிட்டுக்காது. உங்கள்கிட்ட அவங்க அவங்க குடும்பத்தையும் கூட சொல்கிறேன், உனக்கு அவனுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். நாம் ரெண்டு பேர் பேசணும், நம்ம ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். மூணாவதோட சம்மந்தப்படுத்தி நாம் பேசணும் அவசியமே இல்லை. மூணாவதோட சம்மந்தப்பட்டு நீ நுழையாத, நீ நுழையாத. அவன் சொல்கிறான் இப்போ யார் கூட சண்டைக்கு போறான், அவன் கூட சண்டைக்கு வரட்டும். அவன் தான் சொல்கிறான் நான் அவன் கூட சண்டைக்கு போகிறேன், அவன் என் கூட சண்டைக்கு வரட்டும், நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ என்ன செய்யாத, நீ உள்ளே வராத. அவன் சொல்கிறான், அவன் கேட்கல. அப்போ முதல் காரியம் என்ன, தனக்கு தேவையில்லாத காரியத்தில் நான் தலையிடவே கூடாது, நான் தலையிடவே கூடாது. ரெண்டாவது, தேவனுடைய காரியத்தை கூட முழுமையாக ஏற்றுக்கொள்ள மனதில்லை. முதல்ல அவன் யார் அப்படின்னா, சொன்னான் அப்படியே செய்யக்கூடியவன். ஆனால் ரெண்டாவது, இது தேவனுடைய காரியம்னு சொன்னால் கூட அதை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு என்னன்னா அவனுக்கு விருப்பம் இல்லாதவன். வாசிக்கலாம் அதே வசனத்தை, 21வது வசனத்தை. அவன் அவனிடத்திற்கு ஸ்தானாதிபதியை அனுப்பி, எனக்கும் உமக்கும் என்ன, இனி நம்ம கேட்கறது வந்தோம், எனக்கும் உனக்கு என்ன, உனக்கு எனக்கும் என்ன, உனக்கு எனக்கு எந்த பிரச்சனை என்ன, நீ சைலண்டா, நீ அமைதியா, அதான் முதக்கே. நீ சைலண்டா இருந்தா உனக்கு பாதிப்பு இல்லை, நீ சைலண்டா இல்லைன்னா பாதிப்பு தான். பார்த்துக்கோ நம்பர் ரெண்டு, எனக்கும் உனக்கும் என்ன, நான் இப்போது உனக்கு விரோதமாக அல்ல, என்னோட யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமா நான் போறேன், நான் தீவிரிக்க வேண்டும் என்று எனக்கு சொன்னது யாரு, எனக்கு சொன்னது யாரு, தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார், அதான் நான் அதை செய்யணும். நான் சொல்றேன், ஒரு காமனா சொல்லும் போது கூட சரி போயிருக்கலாம். ரெண்டாவது என்ன சொல்றான், என் ஆண்டவா சொல்லி இருக்கிறார், நான் என்ன தீவிரிக்க சொல்றாரு, நீ தாமதம் செயல்படன்னு சொல்றாரு, நீ இதுல தாமதம் பண்ணாதன்னு சொல்றாரு, இதுல வேகம் காட்டுன்னு சொல்றாரு, இதுல சைலண்டா இருக்காதன்னு சொல்றாரு, இதுல பொறுமை இருக்க வேணான்னு சொல்றாரு, என் ஆண்டவர் வேகப்படுத்த சொல்றாரு, அதான போயிட்டு இருக்கிறேன். நீ குறுக்க வராதப்பா, இது ஆண்டவுடைய செயல்பாடு, ஆண்டவுடைய செயல்பாடு குறுக்க வராத அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், ஓ சரி முதல்ல போனோம், ஆண்டவர் சொல்றாரா, நான் சொல்றேன் தப்பா சொல்லணும் நன்மையா சொல்ல, அது அவன் பாடு, உன் பாடு கிடையாது. ஆண்டவர் சொன்னா சொல்ற, ஆண்டவர் சொல்றான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாருன்னா சொல்றது, ஆண்டவர் சொல்லி நான் சொல்றேன்னா நானா சொல்றேன், அது யாருடைய பாடு, எனக்கு அவருக்குள்ள பாடு. ஆண்டவர் இப்படி சொல்லுவாரா, அவர் தான் சொல்றாரு, இதை சொல்ல வேலை கிடையாது. நான் சொல்ல வழக்கத்துக்கு நான் சொல்றேன், நான் சொல்றேன் கர்த்தர் சொல்றாரு அப்ப நான் சொல்றேன் இல்லையா, கர்த்தர் நான் சொல்லி சொல்றேனா கர்த்தர் சொல்லாம சொல்றேனு, அது யாருக்கு யாருக்குள்ள பாடு, அது எனக்கும் அவருக்குள்ள பிரச்சனை இல்லையா. அவர் ஒண்ணு கேப்பார், நான் சொல்லியா நீ சொன்ன, அதுக்குரிய பாதிப்பு யாருக்கு உண்டு, உனக்கா எனக்கா, கர்த்தர் சொன்னார் நான் சொல்றேன் இல்லையா, அப்ப நீ என்ன சொல்ற, அது எப்படி போய், அதாவது சம்பந்தப்பட்ட நபர் கூட பேசினா பரவாயில்ல, இப்படி யார் பேசுறது, சம தேர்ட் ஒரு தேர்ட் பர்சன் தான் நினைக்கிற, நீ என்ன சொல்ற, கர்த்தர் அப்படிலாம் சொல்லுவாரா, அதான் சும்மா சொல்றது, அதெல்லாம் நம்மளை ஏமாத்த சொல்றது, அதெல்லாம் இப்படி சொல்லி நம்மளை ஜனம் ஏமாத்துறது அப்படின்னு உள்ள நுழைஞ்சனா சொல்றவனுக்கும் சொல்லப்படவுள்ள விஷயம் அது, இதில் உனக்கு என்ன கிடையாது, இதில் உனக்கு வேலை கிடையாது, நீ சைலண்டாரு. அவர் சொல்கிறான் கர்த்தர் சொல்கிறா, கர்த்தர் சொன்னாரா சொல்லலையான்னு யார் பார்த்துக்கிறாங்க, அது சொன்னவனுக்கு பிரச்சனை, ஆமாம் தானே, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ நீ சைலண்டாரு, அப்போ நீ சைலண்ட, நீ விமர்சிக்காத, நீ விவாதிக்காத, நீ வேத பட்டிமன்றம் நடத்தினுக்கிற, நீ விவாதிக்கிறதுக்கு பட்டிமன்றமாக நடத்தினுக்கிற, நீ பட்டுமாட்டோம் சைலண்ட் ஆகிருக்கணுமா, அவன் சைலண்ட் ஆகல. அப்போ கர்த்தரே சொன்னார்னு சொன்னா கூட அவன் என்ன செய்யறது இல்ல, கண்டுக்கல. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத ஒரு பழக்கம், கர்த்தருடைய வார்த்தையை உதாசனப்படுத்துகிற ஒரு சுபாவம் என்னைக்கு உனக்கு வருதோ அன்னைக்கு உனக்கு வருகிற காயத்தை யாரும் தடுக்க முடியாது. ரெண்டாவது, அவன் யாரு, தேவ வார்த்தையை உதாசனப்படுத்தக்கூடியவன்.
ஒன்னவன் யாரு? தனக்கு அடுத்த காரிய சம்மதம் இல்லாத ஊக்க நுழைக்கிறவன், தலையெடுக்கிறவன். நம்ம ரெண்டாவன் யாருன்னா, கர்த்தர் வார்த்தையை உதாசனைப்படுத்தக்கூடியவன். இன்னைக்கு உனக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை எந்த அளவுக்கு கவனிச்சு கேட்கறீங்க? உனக்கு சொல்லக்கூடிய வசனத்தை எந்த அளவுக்கு நீ பொருட்டா எடுத்துக்கிற, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் படுத்துற, எந்த அளவுக்கு அதில் நீங்க ஆர்வம் காட்டுற? நம்ம யாருன்னா உதாசனப்படுத்த. கர்த்தருடைய கர்த்தர் யார் கொண்டாலும் பேசுவாரா? கர்த்தர் யாரை கொண்டாலும் பேசுவாரா? இவனை கூட தான் பேசணும் அர்த்தம் இருக்கா? கர்த்தர் யாரை கொண்டாலும் பாலகர் வாயில என்ன கொடுக்கிறவ? துரிய உண்டு பண்ணுகிறவ அல்லவா? பாலகர் வாயில துரிய உண்டு பண்ணுகிறவ. அப்படின்னா யாரை கொண்டாலும் பேசலாம். நேக்கம் வச்சு பேசுறா. எப்பா என் ஆண்டவர் தீவிரிக்க சொல்றாரு, என் ஆண்டவர் வேகம் காட்ட சொல்றாரு, என் ஆண்டவர் அமைதி இருக்க வேணும்னு சொல்றாரு, வேகமா செயல்படணும் சொல்றாரு, நான் வேகமா போறேன், நீ குறுக்க வராத. ஆனா இவன் சொல்றான், அதை கண்டுக்கவே இல்லை, உதாசனைப்படுத்துகிறவன். தேவ வார்த்தையும் வசனத்தையும் உனக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை உதாசனப்படுத்தவனா, நீ காயப்படுவதை யாருமே தடுக்க முடியாது. நம்பர் மூணு, மறைமுகமா செயல்படக்கூடியவன். நம்பர் மூணு, மறைமுகமா செயல்படக்கூடியவன். வாசிக்கலாம் அடுத்த வசனம். அந்த ரெண்டு வசனம் வாசல் 30. ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமல் செவிக்கொடாமல் யுத்தம் பண்ண வேஷம் மாறி எப்படி போறான்? நேரடியா போல, மறைமுகமான தாக்குதல். நேரடியா போல யுத்தத்துக்கு அவன் யாரா போயிருக்கணும்? யோசியாவா போல? எப்படி போறான்? மறைமுகமா செயல்படுறியா? நேரடியா செயல்படாம மறைமுகமா செயல்படுறியா? நேரடியா செயல்பட யோசியாவுக்கு வரல, அவன் நினைச்சிட்டான் யாருக்குமே நான் யுத்தத்துக்கு போறது இப்படி தெரிஞ்சாதானே ஆண்டவர் சொன்னாரு, ஆட்டு குடி சொன்னாரு சொல்லுவான்? வேஷம் மாறி போயிட்டான். இப்ப நான் சொன்னது இவங்க தெரிஞ்சாதானே பிரச்சனை, தெரியாம செஞ்சா நோ ப்ராப்ளம். எனக்கு தெரியாது, அவருக்கு பாதிப்பு தெரியாது, மற்றவனுக்கு கணவனுக்கு தெரியாது, மற்றவனுக்கு மனைவிக்கு தெரியாது, மற்றவனுக்கு என் தேவனுக்கு. அவன் நினைச்சா வேஷம் மாறிட்டா பயங்கர புத்திசாலியா போயிடலாம். யார் வேஷம் போடுவான்? நீ யாருப்பா? நீ ஒரு ராஜா, நீ ஒரு ஜப வீரன், நீயா வேஷம் போடுறது? நீயா வேஷம் போடுறது? உன் அபிஷேகம் என்ன அபிஷேகம்? ராஜா அபிஷேகம் இல்ல, நீ ஒரு ராஜாப்பா. நீ சொன்னா அப்படியே நடக்கும்பா. நீயா வேஷம் போடுற? நீயா வேஷம் போடுற? நாடகக்காரன் வேஷம் போடலாம்பா. நீ யுத்தம், நீ பரிசுத்தவன்பா, நீ தேவனுடைய பிள்ளை, நீயா வேஷம் போடுறது? நீயா வேஷம் போடுறது? இப்ப நீ நினைச்சிருக்கணும், அப்பா இந்த யோசியா ராஜா ரொம்ப கொடுமையானப்பா, ஏன் நான் சொன்ன உடனே கேட்டு அமைதியா போயிட்டேன் பாத்தியா? யார நம்ப வைக்கிற மனுஷனையா? இப்ப வேச மாதிரி போறானா? இப்போ நேகோவுடைய பார்வைக்கு யார் யுத்தத்துக்கு வரல? யோசியா யுத்தத்துக்கு. அப்ப யோசியாவை குறித்து நேகோ என்ன நினைப்பான்? நம்ம சொன்னோம் அப்படியே நல்ல மனுஷன்பா, அவன் நல்லவன் சொல்லி பிரயோஜனம் இல்லை. வழக்கமா சொல்லுவேன், ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் நம்மள மோசமான சொன்னாலும் பரவாயில்ல, அவர் உத்தமன் சொல்லிட்டா போதும். ஊர்ல இருக்கிறவனா உத்தமன் சொல்லி, அவர் மோசமானவன் சொல்லிட்டா முடிவு வச்சுக்காத. இப்போ இவன் நினைக்கிறான், ஓ நம்ம நேரடியாக போனாதான் நான் வந்து நினைப்பேன் இல்லையா, மறைமுகமாக போயிட்டான். வேஷம் மாறி போனா, வேஷம் மாறி போனா அவன் கணக்கு மறைக்கலாம், அவர் கணக்கு மறைக்க முடியாது. மறைமுகமான செயல்பாடுகள் இன்னைக்கு, இன்னைக்கு நேரடியான செயல்பாடு இல்லை. இன்னைக்கு நேரடியாக போய் பேசலை, இன்னைக்கு நேரடியாக போய் செயல்படலை, மறைமுகமான செயல்பாடு. இன்னும் நினைச்சா பயங்கர புத்திசாலின்னு யாரு யோசியா நினைச்சான்? நம்ம பயங்கர பிரில்லியன்ட், அறிவுல சிறந்தவர்கள். ஆமா, கொஞ்ச நாள் போரு, காயம் பின்னாடி பில்லு பின்னாடி இருக்கு. கொஞ்ச நாள் போரு, பயங்கர அறிவாளி தானே, கொஞ்சம் போரு, பில்லு பின்னாடி இருக்கு. கொஞ்ச நேரம் பொறுத்துனரு, வில்லு வரும், மிகப்பெரிய காயம் உனக்கு உண்டாகும். அப்ப பாரு, நீ அறிவாளியா, நீ திறமசாலியா, புத்திசாலியா, யாருன்னா அப்ப தெரிஞ்சுக்கும். சொன்னவன் முட்டாளா தெரியும், உனக்கு எனக்கு அறிவாளியப்பட தெரியும். கொஞ்ச நாள் பொறுமையாரு, கொஞ்சம் பொறுமையாரு,
அம்பு பின்னடிக்குது, அம்பு பின்னடிக்குது. அந்த அம்பு உன்னை வெளியே கொண்டு பிறப்பிக்கல, உன்னை காலி பண்ற அம்பு பின்னாடி இருக்குது. உனக்கு அப்படி வடக்காத கத்த உன கிருபியை காப்பாராக, உனக்கு அப்படி நடக்காத கிடைக்காத கிருபியை உன காப்பாராக. அந்த அம்பு வச்சிருக்கான், எது தெரியுமா? பலமுறை சொல்லியாச்சு, உனக்கு பலமுறை சொல்லியாச்சு, தேவையில்லாத விஷயம் தலையிடாது. உதினப்பாடு வந்தியா தோத்தமனியா ஜோமனியா நல்ல விஷயமா பேசு, தோத்தமனி அமைதியா போ, உனக்குள்ள ஒரு பாதம் இருக்கு, அந்த பாதத்தில் பொறுமையா பயணிச்சு போயிட்டே இரு. அடுத்த கருத்தை தலையிட்டுக்காத, தேவையில்லாத விஷயங்கள் என்ன செய்யாத, நம்ம காதில் வாங்காத. தேவையில்லாத விஷயத்தை காதில் வாங்குறவன் துஷ்டன்னு சொல்லிட்டு நம்ம நீதிமன்றம் இருக்கு. தேவையில்லாத வார்த்தையில கேட்கிறவன் யாரும் துஷ்டன்னு சொல்லி பைபிள் இருக்கு. எடுத்து பேச நேரம் இல்லை, வேண்டாம் நமக்கு அது வேற சப்ஜெக்டாக கற்று வந்தா பார்ப்போம். பொய்யனும் துஷ்டம் ஒரே விதம், பொய்யன் நம்ம பார்த்துட்டோம். பொய்யன் யாரு? தேவையில்லாத அவன் சொல்கிற மாதிரி அதை கேட்குறவன் யார்? பொய்யன்னு இருக்கணும்னு அதிகாலாசல பேசிட்டோம் உனக்கு. அதில் முதல் காரியம் துஷ்டன், அந்த துஷ்டம் இப்போ பேச வேண்டாம், அது தலைப்பில் அப்போ பேசிக்கணும். அப்போ பார்த்துக்கலாம், அதை இப்போ பார்த்துக்கோ. வேஷம் மாறி போகிறான், ஏன் மற்றவன் கண்களுக்கு முன்னாடி நல்லவனை போடவும் ஆனால் உள்ளுக்குள்ளே படும் மோசமானவனை போல சூழ்ச்சி உள்ளவனாக செயல்பட்டவன் இந்த யோசியா. வெளியேறவன் நல்லவன், நான் சொன்னவனே அவன் வேஷம் மாறிட்டான், அவன் நேரம் நினச்சிருப்பான், பரவாயில்ல நான் சொன்னோம் கதை நினச்சிட்டாங்க, ஜனங்கள் நினச்சிருப்பாங்க யோசியா நல்ல ராஜா சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்குறவன். ஆனால் உள்ளுக்குள்ள அவன் யாருன்னா பயங்கரமாக நான் சொல்கிறேன் வேசக்கார. யாருக்கு மணி வேஷம் போடுற? யாருக்கு மணி வேஷம் போடுற? வேசக்காரன் யாரு? நீ நாடகாரனா வேஷம் போடலாம், நடிகனாக தான் வேஷம் போடலாம். நீ யார்? ஒரு பரிசுத்தவான் இல்லை? நீ ஒரு பரிசுத்த வாட்டி இல்லை? பரிசுத்தோடைய வேஷம் போடுற, பரிசுத்தமான வேஷம் போடுற, பைபிளை கையில் தூக்கான வேஷம் போடுற, மேக்கப் பாக்ஸ் கையில் எடுக்கிறவன் வேஷம் போடலாம். நீ பைபிளை கையில் தூக்குற ஆளு, நீ ஏன் வேஷம் போடுற? நீ ஏன் வேஷம் போடுற? வேஷம் யார் போடணும்? ஒரு நடிகன் போடணும், ஒரு நாடக கலைஞன் போடணும். நீ நானும் போடக்கூடாது. எவன் நினைச்சான்? யாருக்குமே தெரியாது, வேஷம் மாறி யுத்தத்துக்குள்ள போனான். வாசிக்கலாம், குடிக்கிறேன். வேஷம் மாறி ஆனாலும் யோசியா திருப்பாமல் செவிகொடாமல் தமிழ் அவனோடு யுத்தம் பண்ண வேஷம் மாறி வந்தான் வில் வீரர். இவன் யோசியான்னு அம்பேயில இல்லையா? அப்படி ஏஞ்சாங்க இல்ல? யோசியா இவன் தான் யோசியா ராஜா அப்படியே இல்லைஞ்சாங்க இல்ல? உன பிளான் பண்ணலாம் அடிப்படை அவசியம் இல்லை, உன பிளான் பண்ண அவசியம் இல்லை. சாதாரண பாதிப்பு உனக்கு போதும், சாதாரணமான பாதிப்போ நான் காலி பண்ணிடும். உனக்கு பிளான் பண்ணி திட்டம் போட்டு யுத்த வகுத்து யுத்தம் நல்லா வகு அப்படிலாம் உனக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ நினைச்ச நீ பயங்கர யுத்தசாலி என்ன? இப்போ அவர் யார் யோசனையில்? அவர் பெரியவர் பா, அவர் யோசனைக்கா குறுக்கணிக்கிற, அவர் யோசனைக்கா வேஷம் போடுற. நீ வேஷம் போடாத, வேஷம் போட்டனா உனக்கு நடக்கூடிய பாதிப்பை யாருமே தடுக்க முடியாது. ரியலா உண்மையா, உண்மையா பேசு, உண்மையா பழகு, உண்மையா செயல்படு. நான் சொல்றேன் உண்மையா இரு, திறந்த மனசோடு இரு, உண்மையா இரு, வேஷம் போடாத. வேஷம் போடலாம், பாதிப்பு யாருக்கு தெரியுமா? நேகோக்கா, நேகோக்கா பாதிப்பு, ஆண்டவருக்கா பாதிப்பு? பாதிப்பு யாருக்கு? யார் வேஷம் போட்டானோ அவனுக்கு தான் பாதிப்பு. நீ ஒருத்தர் மட்டும் வேஷம் போடாத, நல்லவனை போல காட்டாத, நேசிக்கிறவனை போல காட்டாத, பாசம் உள்ளவங்கள போல காட்டாத. பாசம் இருக்கா? பாசத்தை காட்டு, பாசலே சரிண்டா. உள்ளுக்குள்ள விஷத்தை வச்சுட்டு வெளிக்குள்ள பய நல்லது போல பார்க்காத, அது ஒரு பாதிப்பு, அது உனக்கு மிகப்பெரிய பாதிப்பு. வேஷம் போட்டு உள்ள நுழைஞ்சான், முகத்தை திருப்பாம, எண்ணம் மாறல, சிந்தனை மாறல, வெறி மாறல, வைராக்கியம் மாறல, செயல்பாடுகள் மாறல, சுபாவம் மாற்றம் இல்லை. பயில் சொல் அந்த அந்த நல்ல வார்த்தை பாருங்க, அவன் முக அவனை விட்டு முகத்தை திருப்பாமல் அப்படி என்ன அர்த்தம்? பழைய சுபாவம் மாறவே இல்லை. பழைய சுபாவம் எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் பழைய சுபாவம் மாறல, சுபாவம் மாறல, அப்படியே தான் இருக்கு, அப்படியே தான் இருக்கு. பழைய சுபாவம் மாறாத நீ யுத்தத்தில் போனனாக்க நான் சொல்றேன் வழக்கமாக சொல்லுவேன், யுத்த சபத்தை பயன்படுறோம். எத்தனை பேர் அடி வாங்குற தெரியுமா யுத்த ஜபத்தில்? எத்தனை பேர் அடி வாங்குற தெரியுமா யுத்த ஜபத்தில்?
நம்ம எதிரி அடிக்க நினைச்சிருக்கிறோம், எதிரி எத்தனை தாக்கியிருக்கான்னு தெரியுமா உனக்கு? ஏன் சரியான கவசம் இல்லைனாக்க அடிச்சுட்டு காலி பண்ணிட்டு போயிடுவோம், ஜாக்கிரத. அடிச்சதுக்கு காலி பண்ணிட்டு போயிடுவோம், ஜாக்கிரத. யுத்த ஜப சாதாரண ஜபல்ல, எதிரோட நேருக்கு நேராக மோதுறது, எதிரியோட ஃபேஸ் டு ஃபேஸ். ஆனால் நம்ம சந்திக்கிறத அவனை யுத்த ஜப சாதாரணம் இல்லை, ஃபேஸ் டு ஃபேஸ், எதிரியை நேருக்கு நேராக சந்திக்கிறது, லூசிபரை நேருக்கு நேராக சந்திக்கிறது. அந்த யுத்தம் கவனமாக இருந்த யுத்தம் பண்ண, வேஷம் போட்டேன்னா தாக்கு பிடிக்க மாட்டேன், வேஷம் போட்டேன்னா தாக்கு பிடிக்க மாட்டேன். எத்தனையோ ஒரு யுத்தத்தை போனோம் இல்லையா, இவன் மட்டும் யுத்தம் போனா இவன் நிறைய பேர் போயிருப்பாங்க. அப்ப வேஷம் போடாதவனாலாம் காயப்படலை அப்படியா? இப்ப யுத்தத்துக்கு போனாங்களா, இப்ப யுத்தத்துக்கு போனவங்களும் இவன் மட்டும் யோசிய மட்டும்தான் யுத்தத்துக்கு போயிருப்பானா, இவங்க இவன் படையும் போயிருக்குமா? அப்ப படைவர்லாம் எப்படி போறாங்க, ரியலா போறாங்க இல்லையா? இவன் எப்படி போறான், பேச மாட்டு போறான், பாதிப்பு யாருக்கு? ரியலா ரியலா ஃபேக்டர் 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 எப்படி உன் சும்மா அப்படி இரு, அது அது வழி காட்டு, அப்படியே இரு. யாருக்கா வேஷம் போடாத, வேஷம் போட்டேன்னா யார் வேஷம் போட்டா அவனுக்கு தான் பாதிப்பு, வேஷம் போடாதான் பாதிப்பு இல்லைங்க. எத்தனை இது வேற யாராவது செத்தான் எழுதிருக்குதா, வேற யாராவது செத்தான் எழுதிருக்குதா, வேற யாருக்காவது காயப்படுத்தி எழுதிருக்குதா, இல்லை இந்த பைபிளை பதிவு செஞ்சிருக்கா, உங்க பைபிள் இப்படி இருக்கா, அந்த யுத்தத்தில் நிறைய பேர் செத்தான் அப்படி இருக்கா? அந்த வசனம் பாருங்க, வசனம் பாருங்க, வசனம் பாருங்க. ஆனாலும் யோசியத்தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமல் செவி கொடாமலும் அவனோட யுத்தம் பண்ண வந்தான் அம்பெய்தார்கள் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி. அப்ப யாரெல்லாம் இருக்கிறாங்க கூட, ஊழியக்காரர் இருக்கிறானா, இவங்க கூட ஆளுங்க இருக்கிறாங்களா? அவனுக்கு சின்ன காயம் கூட படல, அவனுக்கெல்லாம் சின்ன காயம் கூட படல, சின்ன பாதிப்பு கூட இல்லை. ஏன் அவனா ஃபேக்டா இருக்கிறான், ஃப்ரீயா இருக்கிறான். எப்படி இருக்கிறான், ஃபேக்டா இருக்கிறான், ஃப்ரீயா இருக்கிறான். நீ எப்படி இருக்கிற, வேஷம் மாறி போட்டு வேஷம் போட்டு இருக்கிற, நீ குடும்பத்தில் வேஷம், சபையில் வேஷம், சமுதாயத்தில் வேஷம், வேஷம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒத்து வராது, வேஷம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஃபேக்டர் ஃபேக்டர் எப்படியோ அப்படியே ஃபேக்டர். என்ன சொன்னியா, அவன் செய்யறான்னு நீ செய்யாத, அவன் செய்யறான் நீ செய்யாத, அவன் செஞ்சுட்டு போறான், அவன் செஞ்சுட்டு போறான் நீ செய்யாத, அவன் செய்யறான் நீ செய்யாத, அப்படிதான் செஞ்சு மாட்டிக்கிறான் பார்த்தீங்களா? சீரியா போ பலியட்டா, அவனுக்கு உதவி இருந்துச்சு இல்லையா, நீ ஏன் போ பலியிடுற, அவளுக்கு துணைச்சு இல்ல நமக்கும் துணை வரும், அப்படியா வந்துச்சு பத்தியா துணை, நாசமாய் போயிட்டான் பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய ஆபத்து பாத்தீங்களா? ஏன் அவன் செஞ்சான்னு யாரையும் பார்த்து பேச முடியாத, யாரையும் பார்த்து நடிக்காத, யாரையும் பார்த்து பேச முடியாத, அவன் செஞ்சா நீ செய்யாத, அவன் செய்யறான் நீ செய்யாத, சொல்றது அதுதான் சொன்னான், அவன் செய்யறான். சீரியாவுக்கு அவன் போ பலியிட்டான், அவன் தெய்வங்கள் அவனுக்கு துணைச்சு, அது போல எனக்கும் துணை வரும் என்று சொல்லி அவனும் என்ன செய்யறான், பலியிடுறான். அதுவே அவனுக்கு அவன் நாசமாய் போறதுக்கு காரணம் அமைஞ்சு பார்த்தீங்களா? மற்றவன் செய்யறாங்கன்னு செய்யாத, உனக்கு என்ன முடியும், உனக்கு என்ன தோணும், நீ எப்படி அப்படி பேசப்படாத, நடிக்காத, வேஷம் போட்டேன்னா பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்பு. அந்த பாதிப்பு நிலைமை என்ன, காயம். வேற யாருக்குமே காயப்படல, வேற யாருமே காயப்படல, வேற யாரும் காயப்படல, வேஷம் போட்டவனுக்கு மட்டும்தான் காயம். இன்னைக்கு உள்ளான காயம் இருந்தாலும் சரி, வெளியரங்கமான காயம் இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கை என்ன இருக்குதப்போ, எங்கேயோ நீ வேஷம் போடுற, அந்த வேஷம் தான் உனக்கு காயத்தை ஏற்படுத்தி இருக்குது. இந்த காயம் அப்படியே விட்டனா சாயங்காலம் வரைக்கும் இருந்துச்சு, அதுக்குள்ள காயத்தை சரி பண்ணியிருந்தனா பழச்சிட்டு போ இல்லையா, அந்த காயத்தை சாயங்காலம் வரை வாசி, அந்த வாசி, அந்த வசனம் பாரு, அந்த வசனம் பாரு, அந்த வசனம் பாரு.
அம்பேதார்கள் நோக்கி கொடிய காயப்படுது என்றான். ஊழியக்காரர் இறக்கி ஏற்றி எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவன் மரணம் அடைந்து வந்து அப்போ இடைப்பட்ட ஒரு கேப் இருக்குது, இருக்குதா? அவன் போன இடத்துல இருந்து எருசலேம் வர வரைக்கும் ஒரு கேப் இருக்கா? இந்த கேப்ல நான் காயத்தை சரி பண்ணிட்டு செத்து போயிருக்க மாட்டேன். இடைப்பட்ட கொடுக்கிற இடைவெளியை பயன்படுத்திட்டுனா காயத்தை தப்பிச்சிடலாம், வெறும் காயத்தோட போயிடும். காயத்தை கண்டுக்காம விட்டனா இழப்பு நிச்சயம். காயம் வரும்போதே எங்கேயோ என்ன செய்யறோம், மிஸ்டேக் பண்றோம், எங்கேயோ தப்பு இருக்குது. என்ன ஆண்டவரேன்னு உட்கார்ந்து அந்த காயத்தை சரி பண்ணிட்டேன்னா தப்பிச்சிடலாம். அந்த காயத்தை சரி பண்ணாம கண்டுக்காம விட்டுட்டனா அந்த காயம் கடைசி என்ன பண்ணுச்சுன்னா மரணத்தை நேரம் கொண்டு போயிடுச்சு. நல்ல மனுஷனுக்கு ஏன் இவ்வளவு பெரிய பாதிப்பு? திகில் ஓட்டம் செயலை செய்வன். என்ன திகில்? கெட்டமா பாதிக்கப்பட்ட திகில் அல்ல, ஒரு நல்ல மனுஷன், ஒரு அருமையான மனுஷன். 8 வயசுல ராஜாவாகி 80 வயசு அவன் செஞ்சதை 8 வயசுல செஞ்சவன். அந்த அளவுக்கு பக்காமான ராஜா, பயங்கர ஜபவீரன், கேட்கறது அப்படியே செய்யக்கூடியவன், மற்றவர்களுக்காகவே தான் வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழ்ந்தவன். அப்படிப்பட்டவன் வாழ்க்கையில் காயப்பட்டான், அந்த காயம் அவனுக்கு மரணத்தை கொண்டு வந்துச்சு. ஏன்னு 3 கதை சொல்லியிருக்கேன். 1, தேவையில்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது. நமக்கு தேவையான்னு பார், நம்ம சம்மந்தப்பட்டதான்னு பார், இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கை சம்மந்தப்பட்டதான்னு பார். அவன் பேசுறது நம்ம கேட்குறன்னா நம்ம பக்தி பெருகுமான்னு பார், உனக்கு அதில் ஆஸ்வாதம் இருக்குதான்னு பார், இல்லை உனக்கு அதில் பாதிப்பு இருக்கான்னு பார், ரெண்டையும் பார். சம்மந்தம் இருந்தால் அங்கே நில், இல்லையா எஸ்கேப் போயிடு. நம்ம ரெண்டு தேவனுடைய வார்த்தைகளை உதாசனப்படுத்துறவன். இவ்வளவு தூரம் சொல்றான், என்ன கத்தர் எவரா இருப்பா, என்ன கத்தர் தீவிரப்பட சொல்றாரு, நீ விலகிக்கு பண்ணா. அவன் தன் முகத்தை விட்டு திருப்பாமல், அவன் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல். அப்படின்னு அர்த்தம், நீ என்ன சொல்றத நான் என்ன கேட்கறது, நீ சொல்லிட்டு போ, நீ சொல்றத சொல்லிட்டு போ, நான் செய்யறத செஞ்சுட்டே இருப்பேன், செஞ்சுட்டே இரு. நீ சொல்கிறத சொல்லிட்டு போ, நேரம் வந்தாலும் உனக்கு கஷ்டம், இப்படி வந்தா கண்டுபிடிப்பியா? கண்டுபிடிக்க மாட்டேன். அவர் காலி பண்ணிட்டார். ரொம்ப புத்திசாலி மாதிரி செயல்பட்டான் இல்லையா? நேரம் வந்தால் தான் என்ன செய்கிற, ஏண்டா வரேன்னு கேட்குற, குறுக்கு வந்துட்டா கேட்பியா? ரொம்ப புத்திசாலி இல்லை, அருமையான புத்திசாலி. போய் சேண்டா பார்த்தீங்களா, 40 வயசோட எட்டலை, 39 காலி பண்ணிட்டார். 40 வயசோட எட்டலை, வாலிபதனம் பூர்த்தி செய்யலை, வாலிபத்தை கூட பூர்த்தி செய்யலை, பாதியில் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஏன் தெரியுமா? உதாசனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. சின்ன பிள்ளைங்க சொல்கிறாங்களா காது கொடுத்து கேளு, பெரியவங்க சொல்கிறாங்களா காது கொடுத்து கேளு, என்ன சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, இது சரிதானா, வேதத்துக்கு ஒத்து வருதா, இது உண்மையா, இது சரியா, இது சத்தியமா, இது நீதியா, இது உண்மைதானா, யோசிச்சு பாரு. சரியா விட்டுடு, சரி இருக்கதா எடுத்துக்கோ. ஒரு வேளை நேக்க சொல்கிறான், இவன் சொல்கிறான் ஆண்டவர் தீவிரப்பட சொல்கிறார், உண்மையிலும் அப்படி தான் சொல்கிறானா? இப்போ நிதானிச்சு பார்த்துருந்தா நான் சொல்கிறேன், ஏன் சாகிற, ஏன் காயப்படுற, ஏன் இழக்கிற, நீ நிதானிக்கலை, நிதானிக்கிறதுக்கு பொறுமையே இல்லை. எடுத்தன் கபத்தன் எடா சாமி, என்ன அவசரம், என்னப்பா அவசரம், எடுத்தன் கபத்தன் என்ன, ஏன் நிறுத்துப்பா, அமைதியாக இருப்பா, நிதானிப்பா, உட்காந்து யோசனை பண்ணுப்பா. இவங்க சொல்றது நீதியான யோசனை பண்ணு, வேதத்தை பற்றி யோசனை பண்ணு, ஆளை பற்றி அறவே கடற்கடை கேட்காத, வேத பைபிளை தூக்கு, இந்த பைபிளை தூக்கான கேடு, இந்த பைபிளுக்கு அவங்க சொல்றது சம்மந்தம் இருக்கான்னு பாரு, சம்மந்தம் இல்லையா விட்டுடு, விமர்சிக்காது விட்டுடு, சொல்றது தப்பா விட்டுடு, சரியா எடுத்துக்கோ. 1000 முறை சொல்றான் வேண்டாப்பா, கத்தனை தீவிரப்பட சொல்றாரு, கத்தை செய்ய சொல்றாருப்பா, இல்லை கத்தரை போக சொல்றாருப்பா, குறுக்க வராதப்பா, வேண்டாப்பா, எவ்வளவோ சொல்லி பார்த்தான், கிளி பிடிக்க சொன்ன மாதிரி சொல்லி பார்த்தான். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு குறுக்க போறனே, குறுக்க போறியே, உதாசனம் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்து. நம்பர் 3 சொன்னேன், வேஷம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேஷம் மட்டும் உதவாதுங்க, வேஷம் போடாது. வேஷம் போட்டனா பாதிக்கப்பட்டுருவேன். நல்ல மனுஷன் வேஷம் போட்டான்,
ஹோமர் பவுல் சொல்ற பார்த்தீரா, இப்பிரபஞ்சத்து ஒத்த வேஷம் தரிக்காதப்பா, தரிக்காத. இந்த உலகத்து ஒத்த வேஷம் போடாத, சபையில் பரிசுத்தர் ஒத்த வேஷம் போடாத. நீதிமன்ற சொல்றார், கையோட கைக்கோத்தாலும் தண்டனைக்கு தப்ப முடியாது. நீ பரிசுத்தர் கை கோக்கலாம், தண்டனைக்கு தப்ப முடியாது. பனிஷ்மெண்ட் தான். நீ வேஷம் போட்டனா பாதிப்பு பாதிப்பு தான். எனக்கு வேஷத்தை கலைச்சிரு. ஃபேக்டர் ட்ரூத் மாறும், ஃபேக்ட் மாறாது. ட்ரூத் மாறும், ஃபேக்ட் மாறாது. ட்ரூத்தாக இருக்காது, ஃபேக்டர் ஃபேக்டர் ஃபேக்டர். வேஷம் போடாத, வேஷம் போட்டோம், வேஷம் போடாத. 1000 பேர் அந்த யுத்தத்தில் இருக்கிறான், ஒருத்தனுக்கும் காயப்படலை. வேஷம் போட்ட யோசியாவுக்கு காயப்பட்டதை சொல்கிறான். எனக்கு ரொம்ப கொடிதான காயம். ஏன் கொடிதான காயம்? பயங்கர வேதனை. ஏன் வேதனை? ஏன் வேதனை? வேதனை 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 வேதனை. ஏன் இந்த மூணுல ஒரு மிஸ்டேக் கட்டாயமா இருக்குன்னு கத்த சொல்றாரு. இந்த மூணுல ஏதோ ஒன்று இருக்கு, அதனால இவ்வளவு வேதனை இருக்கு. இதை தவிர்க்க நான் இந்த மூணையும் எனக்கு சரி பண்ணிட்டேன். இந்த மூணையும் எனக்கு சரி பண்ணு. ஒன்று, தேவையில்லாத காரியத்தில் தள்ளிட்டாத. நம்ம ரெண்டு, உதாசனப்படுத்தாது. யாரையும் யாரையும் உதாசனப்படுத்தாத. அவன் நல்லவன கெட்டவன் யார வேணா இருக்கட்டும், உதாசனப்படுத்தாத. நம்பர் மூணு, வேஷம் போடாத. இந்த மூணு காரியங்கள் இன்னைக்கு நமக்கு தேவைப்பட்டது. இன்னைக்கு எனக்கு சொல்ல சொல்லணும், இந்த மூணும் நம் வாழ்க்கையில் இருக்கமானா நிச்சயமாக நம்ம காயப்படும். ஒன்று சரீர காயம், இல்லை மன காயம், ரெண்டு காயம் தான். இந்த காயத்தை கண்டுக்காமல் விட்டுட்டேன்னா அதனுடைய விளைவு மிக பெருசாக இருக்கும். காயப்படும் போதே கண்டுகிட்டேன்னா அதன் பாதிப்பை தவிர்த்தலாம். கண்களை மூடவும், கதை நோக்கி பார்ப்போம். திகிலூட்டும் செயல்களை செய்வேன்னு, திகிலூட்டும் செயல்கள் செய்வேன். திகில் என்ன அர்த்தம்? பயப்படக்கூடிய அளவுக்கான செயல். ஒரு கெட்டவனுக்கு ஒரு மோசமானவனுக்கு பாதிப்பானதா, யாரும் அதை பெருசாக எடுக்க மாட்டாங்க. ஒரு நல்லவன் பாதிக்கப்பட்டா மற்றவனால் அந்த பாதிப்பு மீண்டும் வெளியில் வரவே முடியாது. அவ்வளோ பெரிய காரியம் இருக்கு. ஏன் நல்லவன் பாதிக்கப்படணும்? அந்த நல்லவன் வாழ்க்கையினும் மறைந்திருக்கிற தேவையில்லாத மூன்று குணங்கள். நல்லவன் வாழ்க்கையில் மறைந்திருக்கிற தேவையில்லாத மூன்று குணங்கள். தேவையில்லாத காரியத்தில் தலையிடப்படும். அவன் சொல்ற, உனக்கு எனக்கு என்ன, உனக்கு எனக்கு என்ன, உனக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைப்பா, நான் வேற வழியா போறேன், நீ குறுக்க வர வேண்டாம், இதில் உனக்கு சம்மந்தமே இல்லை, உன்னை சம்மந்தப்படுத்த பார்க்கலாம், நீ சம்மந்தப்படாத, உன்னை சம்மந்தப்படுத்த பார்க்கலாம், நீ சம்மந்தப்படாத. நீதிமன்ற ஒண்ணு படிக்கிறோம், குற்றமில்ல ரத்தத்தை சிந்துவதற்கு உன்னை பிணைக்குவாங்க, ஒத்து போயிடாத. தேவையில்லாத காரணம் சம்பந்தப்படுத்த முயற்சிக்கலாம், ஒத்து போகாத, விலகிடு. தேவையில்லாத காரியத்தில் உன்னை சம்பந்தப்படுத்த பார்க்கலாம், உன்னை கோத்து விட பார்க்கலாம், உன்னை இழுத்து விட பார்க்கலாம், விலகிக்கோ. விலகிட்டனா பெரிய பாதிப்பை விளைக்கிறவன், விலகலைனா பெரிய பாதிப்பில் சிக்குவன். சிக்கறையா விலகிற இடத்த நீயே முடிவு பண்ணிக்கோ. சக்கரையா முடி விலகிற இடத்த நீயே முடிவு பண்ணிக்கோ. விலகிடு. தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டுக்காத. நம்ம ரெண்டு, உதாசனப்படுத்தாத. உனக்கு சொல்ற வார்த்தையை உதாசனப்படுத்தாத. நீ ரொம்ப அறிவாளியா இருக்கலாம், திறமசாலி இருக்கலாம், சொல்ற ஒரு முட்டாள போல இருக்கலாம், ஒரு பைத்தியக்காரன் போல இருக்கலாம். பைத்தியக்காரன் தான் சொல்றான்னு அதை காதல் பார்க்காத போகாத. அந்த பைத்தியக்கார வாழ்க்கையில் தான், வார்த்தையில் தான் இந்த யோசியா ராஜாவுடைய வாழ்க்கையே இருந்துச்சு. ஆனால் நேக்கோ ராஜா சொன்னது உனக்கு பைத்தியக்கார தனமாக தோணுச்சு, அதனால் நம்ம அதை உதாசனப்படுத்திட்டான். அந்த உதாசனம் அவன் உயிரையே காவு வாங்கிடுச்சு. நம்பர் மூணு, வேஷம். நேரடியாக செயல்படாமல் மறைமுகமாக, மறைமுகத்தில் இருந்து செயல்படுவதற்கு நீ காரணம் இருப்பனா, வேஷம் போடுவனா,
அந்த பேசம் மிகப்பெரிய சிரத்தை கொண்டு வந்துச்சு. இந்த மூணு காரியம் இன்னைக்கு நம்மளை விட்டு விளக்க வேண்டியது. தேவையில்லாத காரியத்தில் தயவு செய்து தலையிட்டுக்காதீங்க. நமக்கு என்ன தேவைன்னு பாருங்கள். அந்த தேவையில்லாத தலையிடுவது நம்ம பக்தியை குறைக்கும், நம்ம அபிஷேகத்தை குறைக்கும், நம்முடைய வல்லமையை விலக பண்ணோம், நம்ம அபிஷேகத்தை விலக பண்ணோம். ஏன்? நம்ம உயிரையே காவு வாங்கிடும், நம்ம உயிரையே காவு வாங்கிடும். தேவையில்லாத பேசி, தேவையில்லாத போய், தேவையில்லாத நின்று, தேவையில்லாத செயல்பட்டு, தேவையில்லாத யோசனை பண்ணி, தேவையில்லாத கதை சேர்க்காத கர்த்தருடைய கிருபையை காப்பாறாங்க. பரிசுத்த பிதாவே, அப்படிப்பட்ட திகிலூட்டக்கூடிய செயலை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்யாமல் இருக்க, இந்த மூன்று காரியங்களையும் நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க சாமி. இந்த மூணு காரியங்களும் நாங்கள் செய்யாமல் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. எங்களுக்கு நடக்கிறது மற்றவனுக்கு திகில் ஊட்டாமல் இருக்க, எங்களை தப்பிக்கொள்ள, இந்த பாதிப்பில் எங்களை விலக்கி காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க சாமி. எங்களுக்கு கிருபை கொடுங்க, எங்களுக்கு கிருபை கொடுங்க. தேவையில்லாத காரியத்தை நாங்கள் தலையிடாமல் இருக்க எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க. ஒரு வார்த்தை கூட உதாசனப்படுத்தாமல் இருக்க எனக்கு கிருபையை கொடுங்க. ஒரு நாள் வேஷம் போட்டு வேஷமானங்க செயல்படாமல், வேஷமானங்க தெரியாமல், வேஷம் போடாமல் நாங்கள் ஃபேக்டாக இருக்க எனக்கு கிருபை பாராட்டி கொடுங்கப்பா. கிருபை பாராட்டி கொடுங்க, கிருபை பாராட்டி கொடுங்க. உண்மையான அங்கே இருக்க கிருபை பாராட்டி கொடுங்க. சரியாக இருக்க, உண்மையாக இருக்க, சரிக்கு மாறும், உண்மை மாறாது. நாங்கள் உண்மையாக இருக்க எனக்கு கிருபை பாராட்டி கொடுங்க. உண்மையாக இருக்க கிருபை பாராட்டி கொடுங்க. உண்மையாக பேச, உண்மையாக பழக, உண்மையாக செயல்பட ஆண்டவர்களுக்கு கிருபை பாராட்டி எங்களை வழி நடத்துங்க சுவாமி. கிருபை எங்களை தாங்கட்டும். இறக்கத்தை ஒப்பு கொடுக்குறேன், நடத்துங்க. திகிலூட்டக்கூடிய செயலை எங்கள் வாழ்க்கையில் செய்யாமல் இருக்க எங்கள் கிருபை பாராட்டி எங்கள் வழி நடத்தி எங்களை ஆசிர்வதிங்க. இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொடுக்குறோம் நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சொலபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமே ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Eso también.